சங்காத் சஞ்சாயதே காமகா காமகா குரோதாத் அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா புத்திநாசகா என்று கீதாச்சாரியன் கண்ணன் பெருமான் அர்ஜுனனை பார்த்து உபதேசம் பண்ணினான். அர்ஜுனா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் ஆசை. இந்த ஆசை எதனால் உண்டாகிறது? நாம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தை பொறுத்து ஆசை உண்டாகும். ஆசைங்கிறது பலவிதம். ஒருத்தருக்கு மண்ணுல ஆசை, ஒருத்தருக்கு பொண்ணுல ஆசை, ஒருத்தருக்கு பெண்ணுல ஆசை. இந்த ஆசை குறையுமான்னு கேட்டா ஒரு நாளும் குறையாது. எவ்வளவு அனுபவிச்சாலும் நம்ம என்ன அனுபவிச்சோம்னு தான் தோணும். யயாதி, அவனுடைய யவனம் சாபத்தினால அவனை விட்டு போயிடுது. அண்ணா அனுபவிச்சவன் ஜென்மால இன்னும் அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ராஜா, அவனுடைய யவனம் போன உடனே அவனுக்கு ரொம்ப துக்கம் உண்டானது. தன்னுடைய பிள்ளைய கூட்டான், முதல் பிள்ளைய கூட்டு கேட்டான், என் யவனம் போயிடுதோ, எனக்கு யவனம் வேணும், நீ சிறுவனாக இருக்கியே உன்னோட யவனத்தை எனக்கு கொடுத்து விடுவோம். நான் அவன் சொன்னான், இத்தனை வயசாயும் உனக்கு இந்த ஆசை என்ன விடலையான்னு கேட்டான். ரெண்டாவது பிள்ளை முடியாதுன்னா, மூணாவது பிள்ளை முடியாதுன்னா, நாலாவது பிள்ளை அவன் பார்த்தான், தகப்பனார் கேட்கிறார், கொடுக்காம இருக்கலாமா? தகப்பனார் எதை கேட்டாலும் கொடுக்கணும். தகப்பனாருக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் காங்கேயனான பீஷ்மர். தகப்பனார் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு பிள்ளை சொல்றவனாக இருந்தானா? அது இந்த பாரத தேசத்துல நடந்திருக்கு அப்படின்னா அப்படி கூட எல்லாம் இருந்திருக்காளான்னு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு தகப்பனாருக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகள் இருக்காளோன்னு சந்தேகப்படக்கூடிய காலத்துல இருக்கும். காலத்தினுடைய கோளாறு. அதுக்கு என்ன காரணம்? காலம்ங்கிறதே என்னது? காலம்ங்கிறது எங்கேயோ தனியா ஒண்ணும் இல்லை. அழகா அவர் பேர் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு பேர் சொல்லாமையே அது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடும். எதுவும் மாறல, மனுஷன்தான் மாறிவிட்டான்னு ஒருத்தர் பாடியிருக்கார். காலம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான்னு சொல்லியிருக்கார். காலங்கிறது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு. மனுஷன் மாறிவிட்டான், இவன் மாறிட்டு அடுத்தவாளை பார்த்து சொல்றான் காலம் மாறிவிடுத்தோம். நாலாவது பிள்ளை, தகப்பனார் வந்து கேட்கிறான், அப்பா அவனோட இளமை எனக்கு கொடு, என்னோட முதுமையை உனக்கு கொடுத்து விடுற, ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் தகப்பனார் கேட்குறார், சரி கொடுப்போமே, நல்ல பிள்ளை அதனால கொடுக்குறேன்னு சொன்னான். அவனும் முதல்ல மூணு பேரை போல சண்டை போட்டிருக்கலாம், போடலை. யயாதிக்கு ரொம்ப சந்தோஷம், தான் கேட்டதை உடனே கிடைச்சி கொடுத்து இல்லையா. லோகத்திலேயே நாம் கேட்டது ஆசைப்பட்டது கிடைச்சி கொடுத்துன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு எது நல்லது நடக்குமா தீங்கு நடக்குமாங்கிற விசாரம்லாம் அப்புறம்தான். நான் நினைச்சேன் எனக்கு இது வேணும், அது உனக்கு சரிதானா தேவைதானா, அது உனக்கு நல்லது கொடுக்குமா, அதனால உனக்கு சுகம் உண்டாகுமா, அந்த விசாரம்லாம் யாருமே பண்றது கிடையாது. எனக்கு மனசுல ஆசை உண்டாயிடத்தும் அதனால எனக்கு இது வேணும், அவ்வளோ. யயாதிக்கு பிள்ளை கொடுத்த இளமை, யயாதி ரொம்ப சந்தோஷமா இருக்கான் வாழ்க்கையில. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஞானோதயம் உண்டானது. நாலாவது பிள்ளைய கூட்டான், கூட்டு சொன்னான், அப்பா நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு தகப்பனார் உன்னை நான் சேவிக்கக்கூடாது, அதாவது வயசில் சின்னவாளை வயசில் பெரியவா சேவிக்கக்கூடாது. நான் உன்னை சேவிக்கக்கூடாது, இருந்தாலும் நீ தான் எனக்கு குருவாக இருக்காய், நீ எனக்கு ஆச்சாரியன் ஆகிட்டியே, சிறு பிள்ளையாக இருந்தாலும் நீ பண்ணின காரியம் எவ்வளோ பெருசு, உன்னை பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தும் நான் வந்து உன்னிடத்துல இளமையாக கூடுன்னு கேட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிவிட்டேன், இப்பதான் புரியறது. நான் எப்போ இளமைய வாங்கி அனுபவிச்சு அதுக்கப்புறம் புரியறது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். தன் பிள்ளைய பார்த்து, இந்த உலகத்துல ஆசை எப்படி தெரியுமா? அக்னியில நெய் விடுறது போல. அக்னியில நெய்ய விட்டோம்னா நெருப்பு அணையாது, இன்னும் மேல நல்லா தான் வளரும். ஹோமம் பண்ணினா இந்திராய ஸ்வாகா அப்படின்னு நெய் விட்டுட்டா அது இன்னும் நன்னா வளருமே ஒழிய அந்த அக்னியை ஒரு நாளும் அணையாது. இந்த ஆசைங்கிற அக்னி அப்படிதான், எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அனுபவிச்ச அப்புறம் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாமே அப்படின்னு தான் தோணும். எனக்கு இப்பதான் புரிஞ்சது,
அப்படின்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாருடைய ஏளனத்துக்கும் ஆளான யயாதி கடைசியில் சொல்றான், ஆசை என்பது ஒரு நாளும் கூடாது. ஆசை என்பது ஒரு நாளும் கூடாதுங்கிறத அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்தவன் படுற கட்டத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே. ஆசைப்படுறவன்லாம் எவ்வளவு துக்கப்படுறாங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போடுமே. அடுத்தவனுடைய கட்டத்தை பார்த்து நாம் புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அது தெய்வ பிறவி தான், சந்தேகமே இல்லை. ஏன்னா நமக்கு கட்டம் வந்தாலே நமக்கு புரிய வர மாட்டேங்கிறது. அடுத்தவன் கட்டப்படுறான்ங்கிறத பார்த்துட்டோ அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். ஆனால் அடுத்தவனுடைய கட்டத்தை நம்ம ஒரு நாளும் பார்க்கறதில்ல. அவன் ரொம்ப நல்லா இருக்கானே அப்படி தான் நமக்கு தோன்றதே ஒழிய அவனுக்கும் கட்டம் இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. அர்ஜுனா, இந்த லோகத்திலேயே மிகப்பெரிய வியாதி என்னன்னா ஆசைதான். இந்த ஆசை எதனால உண்டாருது? சங்காத்து சஞ்சாயதே காமகா. உனக்கு ஆசை இல்லை, ஆனா நீ யாரோட சேர்ந்திருக்கியோ அவனுக்கு ஆசை இருந்தா அது வைரஸ் உங்கள்கிட்ட வந்துடும். இதுநாள் வரையும் உன் மனசு ரொம்ப கட்டுப்பாடா இருந்தது, எதையும் எதிர்பார்க்காம இருந்தது. உன் பக்கத்தில் இருக்கிறவன் உன் அனுபவிக்க ஆரம்பித்த உடனே அவன் அனுபவிக்கிறானே நான் ஏன் அனுபவிக்க கூடாது? அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவனும் மனுஷன், நானும் மனுஷன். அவன் அனுபவிக்கலாம்னா நான் அனுபவிக்க கூடாதா? அந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும்? கண்ணனைய சொல்றான், ஒரு விஷயத்து மேல உனக்கு ஆசை உண்டானா முதல்ல உனக்கு அதுக்கு யோகியதை இருக்கான்னு வரும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா லோகத்துல விவகாரமே கிடையாது, சண்டை கிடையாது, சுகம்ங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டாயிடும். அது இல்லைங்கிறதுனாலதான் எல்லா இடத்துலையும் துக்கம். ஒரு பொருளை ஆசைப்படுவதற்கு முன்பு முதல்ல உனக்கு அதுக்கு யோகியதை இருக்கான்னு வரும். யோகியதை இருந்தால், இஃப் யூ ஆர் எலிஜிபிள், அப்போ ஆசைப்படும். உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ஆனால் அந்த பொருள் மேலே உனக்கு ஆசை வந்தது என்றால் அதை அனுபவிப்பதற்கு உண்டான தகுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தகுதியை வளர்த்து கொள்ளாமல் ஆசைப்படுவது என்பது ஒரு நாளும் கூடாது. அப்படியே தகுதியை வளர்த்து கொண்டாலும் உனக்கு எதில் யோகியதை உண்டோ அந்த பொருளை அடைவதற்குத்தான் நீ யோகியதையை வளர்த்து கொள்ள வேண்டும். அர்ஜுனன் சிரிச்சான், கண்ணா இதெல்லாம் நடக்குமா? பார்த்த உடனே ஆசை வந்துடுறதே, அதர்சனே தர்சன மாத்திர காமா. இதனால் வரையும் பார்க்காத ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசை உண்டாயிடுறது. அதர்சனே, இதனால் வரையும் பார்க்காத பொருள். தர்சன மாத்திர காமா, பார்த்த உடனே ஆசை உண்டாயிடுறது. அந்த இடத்துல இது எனக்கு சரியா, எனக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? புத்தி ஒரு நாள் அப்படி வேலை செய்யாது. ஆசை வந்ததுன்னா உடனே எனக்கு அது வேணும். சின்னவாளாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயசான வாழாக இருந்தாலும் சரி. அர்ஜுனன் சிரிச்சான். அப்போதான் கண்ணன் சொன்னான், அர்ஜுனா கேட்கறதுக்கு சிரிக்கிறத போலதான் இருக்கும், அதுக்கு மேலே சொல்கிறேன் கேடு. சங்காத் சஞ்சாயதே காமகா, காமாத் குரோதம் அபிஜாயத்தேன. ஒருவேளை நீ ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கிடைக்கலைன்னு சொன்னால் குரோதம் உண்டாகிறது. எதனால் உண்டாகிறது தெரியுமா? எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சு கொடுத்தேன், அவனுக்கு கிடைக்கட்டும், அவன் அண்ணா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி என்னிடத்துல இல்லாதது அவனிடத்துலையும் இருக்கக்கூடாது. அவன் அனுபவிச்சா நான் அனுபவிக்கணும், நான் அனுபவித்தால்தான் அவனும் அதை அனுபவிக்கணும். ஒருவேளை நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் வேறொருவனுக்கு கிடைத்தது என்றால் அவன் மேலே நமக்கு கோபம்தான் முதல்ல வருது. கோபம் வந்தால் கூட தப்பு இல்லை, அந்த நேரத்தில் சீக்கிரமாக போடும். அவனுக்கு அந்த பொருள் இனிமே கிடைக்கவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணணும், இது அடுத்தது. அதுக்கு மேல அவன் இருந்தா தானே இந்த பொருள் அவன் அனுபவிப்பான், அவன் இல்லாமையே பண்ணிவிடுவோமே. சங்காத் சஞ்சாயதே காமகா, காமாத் குரோதம் அபிஜாயதே. அப்ப இந்த குரோதங்கிறது வந்து விடுத்துனா என்னாருது? புத்திங்கிறது நம்ம விட்டு போயிடுது. புத்தின்னா என்னது? ஒரு காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு டெலிபரேட் பண்ணி விசாரம் பண்ணி நாலு பேர்கிட்ட கலந்து சரி இந்த காரியத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு தான் புத்தி அப்படின்னு. இவ்வளோ நேரம் என் புத்தியில் தோணலை, இப்போ தான் தோணிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இவ்வளவு நேரம் தோணலைன்னா அது ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை பண்ணலாமா கூடாதா, பண்ணினா சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா, யாரிடத்துல கேட்கலாம், யாரிடத்துல கேட்டால் நமக்கு சரியான பதிலை சொல்லுவா, நமக்கு வேணுங்கிறதான பதிலை சொல்லுவா, இதெல்லாம் டெலிபரேஷன். இதெல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம். முடிஞ்ச உடனே சரி இந்த பொருளை நாம் அனுபவிக்கலாம்னு டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா,
அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அதில் உண்டாகக்கூடிய அந்த டெசிஷன் இருக்கே அதுக்குத்தான் புத்தி என்றுமே. இப்போ கண்ணன் சொல்கிறார், விபரீதமான ஆசையினாலே புத்தி நாசத்தை அடைகிறது. என்ன காரணம்? ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த இடத்துல டெலிபரேஷனுக்கு இடமே கிடையாது. ஆசைப்பட்டுட்டா இது சரியா தப்பான்னு யாரிடத்துலையும் கேட்கறதுக்கு மனசு இடம் கொடுக்காது. ஆசைப்பட்டுட்டோம்னா எனக்கு இது வேணும் கண்டிப்பாக, என்னிடத்தில் இல்லைன்னா யாரிடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த மனசு யோசனை பண்ணுறதே ஒழிய இது சரிதானா தப்புதானா அந்த விசாரத்தெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவம் என்பது சம்சாரிகளுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். சம்சாரிகளுக்கு வர்றது கஷ்டம்னு சொன்னால் அப்ப யாருக்கு இது உண்டாகும்? நிறைய படித்தவாளுக்கு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா கூடாதா, இது சரிதானா, இதை பண்ணுறதுனால நமக்கு சாதகம் நடக்குமா அல்லது பாதகம் உண்டாகுமா, யார் நம்ம பற்றி என்ன நினைச்சாதான் என்ன, நாம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், இல்லை இல்லை இதை பண்ணலாமா, நாம் இதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு கட்டவையர் வருமா, இதெல்லாம் கொஞ்சம் வயசாகணும், கொஞ்சம் பக்குவம் உண்டாகணும், ஜென்மாவில் அனுபவம் உண்டாகணும், உடம்புல ரத்தத்தினுடைய வேகம் குறையணும், குறைஞ்சதுன்னா ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்று திங்க் பண்ணுவோம் இதை பண்ணலாமா கூடாதான்னு. அதுக்கு மேலே நாமே ஒரு பதவியில் இருக்கோம், ஒரு பதவியில் இருப்பவன் ஒரு போஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தேசத்து ராஜா அல்லது சக்கரவர்த்தி அல்லது ஒரு மந்திரியாக இருக்கார், நம்ம காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கா, என்ன காரணம், அவளிடத்துல தான் இந்த பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கணும், இருக்குன்னு வச்சுப்போமே, இருக்கா இல்லையாங்கிற விசாரம் வேற, பொறுப்பாக இருக்கணும். என்ன காரணம், அவர்கள் ஒரு காரியத்தை தவறாக பண்ணினால் அந்த ஒரு காரியத்தினால் அந்த நாட்டிற்கே நாசம் உண்டாகும். அதனால தான் ஒரு பதவியை ஏற்பதற்கு முன்பு அந்த பதவிக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு யோகியதையே இல்லை ஆனால் ஆசை இருக்குன்னு ஒரு பதவிக்கு போயிட்டோம், அந்த பதவியில் நம்மளால் இருக்க முடியாது, பதவியில் நாம் இருந்து விடுவோம், ஜனங்கள் நம்ம இருக்க விட மாட்டோம். ஏன்னா பண்ணுற காரியங்கள் எல்லாம் தப்பாகவே வரும், தவறான காரியங்களை பண்ணுவோம். இது தவறுன்னு யாராவது சொன்னாலும் அதை திருத்தி கொள்ளக்கூடிய புத்தியும் உண்டாகாது. அதனால தான் யோகியதை இருக்கணும், ஒரு பதவிக்கு போகணும். யோகியதை இல்லாமல் ஒரு பதவிக்கு போவது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்து. சரி, யோகியதையும் இருக்குன்னு வச்சுக்கோம், யோகியதை இருக்கு, அதோட நமக்கு தேவையான நல்ல வார்த்தை சொல்றதுக்கு மனுஷாலும் இருக்கா, ஹிதோபதேசம் பண்றதுக்கு நமக்கு வேணுங்கிற வாழும் இருக்கா, அப்போ ஒரு தேசத்து ராஜாவாக இருந்து விடலாமே, இருந்து விடலாம். அந்த இடத்துல தான் நான் ஒரு பெரிய கட்டம் வருது, ராஜாவா சிம்மாசனத்தில் உட்காந்துண்டாச்சு, ராஜாவாக ஒரு சேரில் உட்காந்துட்டோம், அப்போது நாம் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் பண்ணக்கூடிய தீர்மானம் எல்லாருக்கும் சரியாக இருக்கணும். ஒத்தருக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடாது, ஒத்தருக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும். அந்த டெசிஷன் எடுக்கிறவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கணும். தனக்கு இவா வேணுங்கிறவா இவா வேண்டாதவாங்கிறதான புத்தி இருக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு வேணுங்கிறவாங்கிற புத்தி இருக்கணும், எல்லாரும் நமக்கு ஒன்றுதாங்கிற எண்ணம் இருக்கணும், நாம் பண்ணக்கூடிய காரியத்தினால யாருக்கும் நாசம் உண்டாகக்கூடாது அப்படிங்கிற இத்தனை சிந்தனையோட ஒரு ராஜா அல்லது ஒரு பதவியில் இருப்பவர் ஒரு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதற்கு அனுகுணமாக அந்த காரியத்தையும் பண்ணக்கூடியவனாக இருக்கும். அப்போ ஒரு பதவிங்கிறது எவ்வளவு கஷ்டம், பதவிக்கு வந்துவிடலாம், ஏதோ ஆள பிடிக்கிறோம், நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, வந்துவிடுறோம், ஆனால் அந்த பதவியில் சஸ்டெயின் ஆகணுமே, சஸ்டெயின் ஆகணும்னா நமக்கு புத்தி இல்லைனாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாளே பெரியவா, அவன் சொன்னதையாவது கேட்கக்கூடிய புத்தி இருக்கணும். எங்கள் ஆத்து மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னா, ஓ அப்படியா, என்னதுன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான், என்னது, தனக்கும் தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டார், ஒருதான் இந்த ரெண்டே போதும், வேறு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் நமக்கு தெரியாது அடுத்தவா சொல்லி கேட்கணும். அடுத்தவா சொல்லி கேட்கறத விட நாமே ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்னா யோசனை பண்ணும், எந்த ஒரு காரியத்திலையும் அவசரம் என்பதே கூடாது.
அவசரப்பட்டோம், ஆத்திரப்பட்டு ஒரு காரியம் பண்ணிட்டோம், பண்ணின காரியத்தை நம்மால் ஒரு நாளும் அதை ரீடூ பண்ணவே முடியாது. இது என்ன சிஸ்டமாக என்ன வேணும்னா ரீடூ பண்ணுறதுக்கோ அல்லது கட் பண்ணுறதுக்கோ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஜென்மாவில் ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா பண்ணினா பண்ணினது தான். அப்போ இத்தனை நிர்பந்தங்களுக்கு நடுவில் ஒரு ராஜா இருக்கணும் அப்படின்னா திருதராஷ்டிரன் எப்படி இருக்கணும்? திருதராஷ்டிரனும் பாண்டுவும் உடன் பிறந்தவர்கள், அண்ணா தம்பி ரெண்டு பேரும். திருதராஷ்டிரன் ராஜ்யத்தை அண்ணா அனுபவிக்கிறான். அந்த ராஜ்யத்துல சரியான பாதி பங்கு பாண்டவர்களுக்கு உண்டு. இந்த ராஜ்யத்துல பாதி பங்கு பாண்டவர்களுக்கு உண்டு. பாண்டுவோட பிள்ளைகள் அவர்களுக்கு அதை கொடுக்கணும். இப்ப திருதராட்டனுக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா? பாண்டு மேல அவனுக்கு ரொம்ப ஆசை உண்டு. பாண்டு பிள்ளைகள்கிட்ட அவனுக்கு அதிகமான பிரியம் உண்டு. இருந்தாலும் பாண்டவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம்னு அவனுடைய புத்தி வேலை செஞ்சது. அதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு அவன் பிள்ளை இடத்துல இருந்த அதிகமான பிரீத்தி, அதிகமான அபிமானம், துரியோதன இடத்துல அளவுக்கு அதிகமான ஆசை. தென்மாலிய எந்த பொருள் மீது அதிகமான ஆசை வைக்கிறோமோ அந்த பொருள் தான் நம்முடைய நாசத்துக்கு காரணமாகும். பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறோம், 24 மணி நேரம் பணத்தையே சம்பாதிக்கிறோம், மனுஷனை மறந்து விடுறோம். எவ்வளவு கட்டப்பட்டு பணம் சம்பாதிச்சோமோ அதை கடைசியில் பார்த்து நம்ம பிள்ளையோ பொண்ணோ நம்ம கண் முன்னாடியே செலவழிச்சுட்டு இருப்பா, செலவழிக்கிறியேன்னு சொல்லவும் முடியாது. இதுதான் லோகம். அப்ப எதுலையுமே ஒரு அளவாகத்தான் இருக்கணும், ஒன்னே ஒன்ன தவிர. அப்ப அளவா இருக்கணுங்கிறதுனால படிப்புல அப்படி இருக்கலாமான்னா கிடையாது. படிப்பு என்பதுதான் ஒரு பெரிய செல்வம். அந்த செல்வம் எவ்வளவு சேர்த்துட்டாலும் நமக்கு அதனால யாரும் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லவே மாட்டா. அந்த செல்வம் ஒன்றும் அந்த ஞானத்துக்கு தான் டேக்ஸ் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அது ஒன்று தான் மேலே மேலே வளரும். பேங்க்கில் 10 கோடி ரூபாய் போட்டு விடலாம், எடுக்க எடுக்க பேலன்ஸ் குறையும். ஆனால் அந்த படிப்புன்னு இருக்க, எஜுகேஷன் இருக்க, ஞானம், இது ஒன்று தான் குறையாது. குறையாதுங்கிறது மட்டும் கிடையாது, மேலே மேலே வளரும். அனுபவம் கிடைக்க கிடைக்க அதிகமாக வளரும். பாண்டவர்கள் அதிகமான இடம் கேட்கல, தங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு 5 கிராமங்கள் வேணும்னு கேட்டான். ராஜ்யத்துல சரிபாதி பங்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனா துரியோதனனுக்கு கொடுக்கறதுல இஷ்டமில்லை. துரியோதனனுக்கு கொடுக்க இஷ்டமில்லை என்பதாலே தன்னுடைய தகப்பனாரையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். திருதராட்டனுக்கு கண்ணு கிடையாது, கண்ணு தெரிஞ்சா மட்டும் ஒழுங்கா இருந்திருப்பனா அதுவும் கிடையாது. பிள்ளை சொல்லிட்டான், பிள்ளை மேல ரொம்ப ஆசை, அவனே இந்த ராஜ்யம் முழுவதையும் ஆள வேண்டும்னு இவனுக்கு அளவுக்கு அதிகமான தவறான ஆசையும் கூட. அப்ப இனிமே இவாளோட சமரசம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு ஒரு காலம் வந்தது. பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்தார்கள், அஜ்ஞாதவாசமும் முடிஞ்சது. யுத்தம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காலம், எவ்வளவு இதை தவிர்த்தாலும் யுத்தம் நடக்கத்தான் போறது அப்படின்னு நன்னா தெரிஞ்சது திருதராஷ்டிரனுக்கு. அவனுக்கு மனசுக்குள்ள இப்ப பயம், இந்த யுத்தம் உண்மையாகவே நடக்குமா? இந்த யுத்தம் நடந்தா நம்ம புள்ள தோற்றுடுவோங்கிறது திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப நன்னா தெரியும். நம்ம ராஜ்யம் நாசமாக போயிடும்னு திருதராஷ்டிரனுக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் துக்கப்பட போறாங்கிறது தெரியும். நம்ம பிள்ளைகள் அத்தனை பேரும் நாசமடைய போறாங்கிறதும் திருதராட்டனுக்கு தெரியும். இத்தனை தெரிஞ்ச திருதராட்டன் ஒரே ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம். பாண்டவர்களுக்குன்னு ஒரு 5 கிராமங்கள் அவன் அதிகமாக ஒன்றும் கேட்கவே இல்லை. நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் எங்களுக்கு வேணும், அதனை குடும்பம் தான் கேட்டான். கொடுத்துருக்கலாமே, ஏன் திருதராட்டன் கொடுக்கலை? ஏன் துரியோதனனை மீறி திருதராட்டனால காரியம் பண்ண முடியாதா? தேசத்து ராஜா இவன் தானே, இவன் நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, இவனுக்கு இதை பண்ண விடாத அளவுக்கு இவன் பிள்ளை இடத்துல ஆசை, எல்லாம் துரியோதனனுக்கு தான் இருக்கணும். ஆனா அதே சமயம் யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சான். சஞ்சயனை கூட்டான். சஞ்சயா, பாண்டவர்களை போய் நீ பாரு,
பாண்டவர்கள் பாண்டுவோட பிள்ளைகள் என்னுடைய அபிமானத்தோடு இருக்கிறவா, எனக்கு ரொம்ப பிரியமானவா, அவா கிட்ட போய் என்னுடைய பிரியத்தை சொல்லு, நான் அவளை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு, அவள் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, அவளையே நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. அத்தனையும் போய் உண்மையாகவே இந்த எண்ணம் இருந்திருந்தா இந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், மகாபாரதத்தை எழுதுகிற வியாசர் ஏதோ எழுதலை, ரொம்ப தேன் ஒழுக பேசுகிறவாள் முதல்ல நம்பாதேன்னு அடிவிட்டேன். அப்படியே ஸ்வீட்டாக பேசுவா, மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவளை நீ நம்பவே நம்பாதே, ஏன்னா அவாதான் உனக்கு நீ கீழே விழுறதுக்கு குடிய தோன்றவாளாக இருப்பாள். இப்போ திருதராட்டன் சஞ்சயனை கூப்பிட்டு சொன்னான், சஞ்சயா ஆண்டவாளை போய் பாரு, எனக்கு அவளுக்கு ராஜ்யம் கொடுக்கணுங்கிற ஆசை ரொம்ப உண்டுன்னு சொல்லு. ஆனால் துரியோதனனுக்கு அதில் ஆசை இல்லை, ஆண்டவாளுக்கும் துரியோதனன் மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அதனால சஞ்சயா ஆண்டவாள்கிட்ட இந்த யுத்தம் வேண்டாம்னு சொல்லு. அப்போ சஞ்சயன் கேட்டான், யுத்தம் வேண்டாம்னா அவளுக்கு ஒரு 5 கிராமங்களை கொடுத்து விடலாமா? 5 கிராமங்களையும் கொடுக்க மாட்டேன், யுத்தமும் கூடாது. சஞ்சயன் கேட்டான், இது என்ன புது நியாயமாக இருக்குது, அவள் கேட்டால் ராஜ்யத்தை கொடுக்கணும் அல்லனா யுத்தம் வரணும், யுத்தமும் வரக்கூடாது ராஜ்யத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், அவளும் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி இருக்குது தெரியுமா, ஆற்றுல அரிசி பானையில் அரிசியும் குறையக்கூடாது, பிள்ளைகள் வயிறு ரொம்ப இருக்கணும், அரிசி பானையில் அரிசி குறைஞ்சாதானே புள்ள வயிறு ரொம்ப இருக்கும், அரிசி பானையில் அரிசி அப்படியே இருக்கணுமா, புள்ள வயிறு அப்படியே ரொம்ப இருக்கணும்னா இது எப்படி நடக்கும், அவனுக்கு ராஜ்யமும் கிடையாது ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைகளோடு யுத்தமும் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை அவள் ஜெயிக்கவும் கூடாது, அவன் இப்படி ஓட்டாண்டியா நாடோடியா ஊர் முழுவதும் அறையணும், ஆனால் அவன் மேலே எனக்கு பிரியம் உண்டு. இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம குடும்பங்களையே நடக்கிறது தான் இது, வேற எங்கேயும் போகண்டாம். எந்த குடும்பத்தில் பணம் காசு அதிகமாக இருக்கோ அந்த குடும்பத்தில் இது ஒன்று தான் ஒழுங்காக நடக்கும். யாராவது ஒருத்தர் என்ன காரணம், கடைசியில் பிராணம் போகிறப்போ உடம்புல ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் கொடுப்புறான். அந்த ஞானம் வந்து கொடுத்துனா எதுலேயுமே நமக்கு ஆசைப்படும். பிராணம் போடுத்துனா இவர் 10 கோடி ரூபா வச்சிருக்கார் அப்படின்னு ஸ்பெஷலாக அவன் ஒரு இடம் வைக்க போகிறான், ஒன்றும் கிடையாது. பழைய காலத்துலேயாவது பிராணம் போடுத்துன்னா அந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு நினைவு சின்னம்னு சொல்லாள், அது மாதிரி இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள பெருசாக திருவிக்கிரமனாக போகிறான், வெளியில் வரப்போ இப்படி போகிறான், வாமனனா வந்துடுறான், அப்படி தானே நடக்கிறது, அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போய்டுறது. இதுக்குத்தானே இவ்வளவு ஆசை, இதுக்குத்தான் ஆசைப்பட்டாயா, அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. இதுதான் ஜென்மம். ஆனால் இதில் என்ன ஆச்சரியமோ, இதை தெரிஞ்சுட்டே நம்ம ஆசையும் பட்டுருக்கோம் கட்டமும் படுறோம், இதில் அடுத்தவன் துக்கப்படுறான் கட்டப்படுறான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் தெரிஞ்சாலும் நம்முடைய ஆசையை நம்மளால் விட முடியலையே. இப்போ திருதராட்டுற நிலைமை இதுதான். சஞ்சயனை கூட்டான், சந்தியா எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணு, நேராக பாண்டவாளை போய் பார்த்து சொல்லு, இந்த சண்டையை மட்டும் தயவு செய்து வேண்டாம்னு சொல்லிவிடும். சந்தியனுக்கு ரொம்ப துக்கம். பீஷ்மர் துரோணர் கிருபர் இத்தனை பெரியவா இருக்கக்கூடிய இந்த சபையில் திருதராட்டனுக்கு தர்மமே தெரியாமல் போடுத்தேன், தர்மத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னா கூட கவலை இல்லை, நீ பண்றது தப்புன்னு ஒருத்தன் சொல்றான், அதை கேட்ட பிறமாவது நான் பண்ணினது தப்புன்னு தெரிய வேண்டாமா? ஒரு பெரிய தேசத்து ராஜா, வயசானவன், தர்மம் தெரியாதவன் கிடையாது திருதராட்டன், ராஜ்யம் கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கேன், அது மட்டும் எப்படி தெரியும், ராஜ்யம் கொடுக்க கூடாது, தே ஆர் எலிஜிபிள், அவளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு ஆனால் நான் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்கக்கூடாதுன்னு இவனுக்கு தெரியறதே. அப்போ தர்மம் தெரிந்தவன், ராஜ தர்மம் தெரிந்தவன், அரசியல் என்ன தெரிஞ்சவன், யுத்தம் நடந்தால் என்ன ஆகும்னு தெரிஞ்சவன், இத்தனையும் தெரிஞ்சிருக்கு. இப்போ சஞ்சயனை கூப்பிட்டு சொல்கிறான், யுத்தம் வேண்டாம் போய் சொல்லிடு அப்படின்னா சஞ்சயன் கிளம்பி போனான். ருத்ராட்டனுக்கு ஒரே பயம், வேர்ல்டு கப்பில் முதல்ல பேட் பண்ணுற டீம் 350 ரூபா நடிச்சு கொடுத்துனா ரெண்டாவது பேட் பண்ணுற டீமுக்கு எப்படி இருக்கும், 350 ரூபா நம்ம அடிக்க போகிறோமா அடிக்க போகிறோமா தெரியலையே, மழை வேற பெய்யறது, பிச்சு ஒரு மாதிரியாக இருக்குமே, இது ஸ்பின் ட்ராக்கா ஃபாஸ்ட்ராக எவ்வளோ கவலை, அல்பமான இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்லேயே செகண்ட் இன்னிங்ஸில் இவ்வளோ ரன் அடிக்க முடியுமான்னு ஒருத்தன் கவலைப்படுறான், அவனுக்கு கவலை கிடையாது, அவன் ஏதோ விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் பவிலியில் உட்காந்து, பார்க்குறவாளுக்கு தான் அத்தனை கவலையும், ஆற்றுல ஒரே சண்டை தான், இங்கே ஒரு பெரிய ஓல்டு வாரே நடந்துகிட்டு இருக்கோம், இல்லை அடிச்சு விடுவாங்கிறான், இல்லை அடிக்க மாட்டாங்கிறான், அவன் அடிக்கிறாளோ இல்லையே, இங்கே ஆற்றுல இருக்கிற ஒருத்தர் அடிச்சுக்கிறாளே. திருதராட்டனுக்கு ஒரே கவலை, சஞ்சயன் கிளம்பி போயிருக்கான், என்ன நடக்க போகிறது தெரியலையேன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் சஞ்சயன் வந்து சேர்ந்தான்.
நேராக வந்து திருதராட்டனை பார்த்தான். சஞ்சயன் வந்தான்னு தெரிஞ்ச உடனே திருதராட்டனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுத்து. நேர ராஜா திருதராட்டனை வந்து பார்த்தான். இவன் கேட்டான், சஞ்சயா போன காரியம் என்னாச்சு? சஞ்சயன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீ தர்மத்தோடு இருந்தால் உனக்கு தர்மம் நடக்கும், நீ தர்மத்தை விட்டாய். தர்மத்தை விட்டது கூட தப்பு கிடையாது, அதர்மம் பண்ணாமல் இருந்தால் கூட போதும். நான் தர்மத்தோடு நடக்காமல் இருக்கேன், ஆனால் அதர்மம் பண்ணாதவனாக இருக்கேன், அது கூட சரிதான். நான் உண்மை பேச மாட்டேன், தப்பு கிடையாது, பொய் பேசுவேன்னு சொல்லாமல் இருக்கும். உண்மை பேசலைங்கிறது நியூட்ரல், தவறு கிடையாது, ஏதோ அவர் உண்மை பேசலை, ஆனால் பொய் பேசுவேன்னு சொல்லாமல் இருக்கணுமே. அது போல தான் இந்த இடத்துல சஞ்சயன் சொன்னான், திருதராட்டா நீ அதர்மம் பண்ணிட்டாய், பாண்டவாளை போல எலிஜிபிள் பீப்புள் யாரும் கிடையாது, தர்மபுத்திரனை போல உயர்ந்தவன் யாரும் கிடையாது. ஒரு ராஜாவுக்கு வேண்டிய அத்தனை லட்சணங்களும் தர்மபுத்திரன்ட்ட இருக்கு. தர்மபுத்திரன் தேசத்துக்கு ராஜாவானா ஜனங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகும், ஜனங்கள் சந்தோஷமா இருப்பா. என்ன காரணம்? ராஜா எப்படி இருக்கானோ அப்படிதான் நாட்டில் இருக்கிற பிரஜைகள் இருப்பான். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குரு ஆச்சாரியன் எப்படி இருக்காரோ அப்படிதான் அவரிடத்துல பாடம் கேட்கக்கூடிய மாணாக்கர்கள் இருப்பான். ஒரு குடும்பத்தில் தகப்பனார் எப்படி இருக்காரோ அப்படிதான் பிள்ளை இருக்கும். அதனால தான் நாம் அடுத்த வாளுக்கு ஒரு ரோல் மாடலாக என்றைக்குமே இருக்கணும். ஊரில் இருக்கிற வாளுக்கு வேண்டாம், நம்ம குடும்பத்திலேயாவது இருக்கணும். காரணம், நம்ம பிள்ளை என்ன சொல்கிறாங்க, ஏன் நீ இப்படி நடந்தனா நான் இப்படி இருக்கக்கூடாதா, நீ தப்பு பண்ணினா நான் தப்பு பண்ணக்கூடாதான்னு பிள்ளை கேட்குறானே. அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் தவறு பண்ணாதவர்களா? சஞ்சயம் சொன்னான், திருதராட்டா நீ அதர்மம் பண்ணினாய். திருதராட்டன் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கான், அவனோட மனசாட்சி அவனை உறுத்துறது. திருதராட்டனுக்கு கூட மனசாட்சி இருந்தது, மனசாட்சி இல்லைன்னா சரி, மனசாட்சியும் இருந்து தப்பு பண்ணுறான், அதான் ஆச்சரியமா இருக்கு. மனசாட்சினா என்னது? வேற ஒன்றும் இல்லை, மனசாட்சி தான் நம்முடைய பகவானே. எங்கேயோ பகவான் எங்கேயோ இருக்கான், கோவிலில் இருக்கான், திருப்பார்கடல இருக்கான், சிவைகுண்டத்தில் இருக்கான் அப்படின்னுலாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப பக்தியோடு இருக்கிற வாளுக்கு லாஜிக்காக இருக்காளே, அவளுக்கு யார் கடவுள் யாருன்னா மனசாட்சி தான். இப்போ இவன் மனசாட்சி இவனை உறுத்துறது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே அதை கிளாஸ் ஓவர் பண்ணுறதுக்கு சஞ்சயனிடத்தில் சுகர் போட்டடா வார்த்தைகள் வேற சொல்லியிருக்கோம். பாண்டவா சரின்னு சொல்லிட்டா எம்பிள்ள நன்னா இருப்பான். திரும்ப இவனுக்கு இதே தான் புத்தி, பாண்டவா ராஜ்யமும் கூடாது, நாங்கள் ராஜ்யம் கேட்கவும் மாட்டோம், சண்டையும் போட மாட்டோம், துரியோதனை நன்னா இருக்கட்டும் அப்படின்னு பாண்டவர்கள் சொல்லணுமா? அதை திருதராட்டன் எதிர்பார்க்கிறான். இப்போ சஞ்சயன் சொல்கிறான், திருதராட்டா உனக்கு ஒரு நாளும் ஜெயம் கிடையாது. ஜெயம் கிடையாது மட்டும் கிடையாது, பாண்டவர்களோ அல்லது வாசுதேவனோ உன்னை பற்றி என்ன சொன்னாங்கிறத நான் உடனே திருதராட்டங்கள்டான், சந்தியா சீக்கிரமாக சொல்லு, என்னால் தாங்க முடியலை, நீ இங்கிருந்து கிளம்பி போனதுலேருந்து நீ எப்போ வருவாயின்றத நான் காத்துட்டுருக்கேன். வாசுதேவன் என்ன சொன்னான், தர்மபுத்திரன் என்ன சொன்னான், குழந்தை அர்ஜுனன் என்ன சொன்னான், பீமன் என்ன சொன்னான், எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு திருதராட்டன் கேட்டான். சந்தியன் சொன்னான், வெகு தூரம் தேரில் வந்திருக்கேன், உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்கு, நாளைக்கு காலையில் சபையில் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் சஞ்சயன் இப்படி சொன்னான், இதில் ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்குது. இப்போ திருதராட்டன் அரண்மனையில் இருக்கான், சஞ்சயன் வந்தாச்சு, திருதராட்டன் என்ன நடந்ததுன்னு கேட்குறான். அப்போ வாசுதேவனான கண்ணன் என்ன சொன்னானோ அதை ராஜாவான திருதராட்டன்ட்ட சஞ்சயன் சொல்லியிருக்கலாமே, சொல்லாததுக்கு என்ன காரணம்னா சஞ்சயனுக்கு ஒரு பயம். என்ன பயம்னு இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் அவ சொன்னது சொல்லாதது எழுதினது எழுதாதது எல்லாம் வந்துவிடுறது. பேப்பரில் நியூஸ் வந்தால் அதை தான் இன்றைக்கி நம்பக்கூடாதுங்கிற காலத்துக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்தில் பேப்பரில் நியூஸ் வந்தால் அது சரியாக இருக்கும், அதுதான் உண்மையில் இருந்த காலம் போய் இன்றைக்கி எல்லாமே கன்காண்டடாக இருக்குது, எல்லாமே ஸ்டோரியாக இருக்குது. இவாளே ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும்னு எழுதிவிடுறா. இது இந்த காலம் இல்லை. சஞ்சயனுக்கே அந்த பயம் வந்தது, திருதராட்டனிடத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ சொல்லிட்டோம்னா நாளைக்கு திருதராட்டன் நாம் சொன்னதை கூட சொல்லலைன்னு சொல்லிடுவன். இல்லையே சஞ்சயன் ஒன்றுமே சொல்லலையே என்னிடத்துலன்னு சொல்லுவன். அப்போ நாம் சொல்வதற்கு முன்பு அதுக்கு எவிடன்ஸாக எல்லாரையும் வச்சுக்கணும், அதுக்கு சாட்சியாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். அப்போ சஞ்சயனுக்கே திருதராட்டன் மேலே நம்பிக்கை இல்லை. அது மட்டும் கிடையாது, சஞ்சயனுக்கு தர்மம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்பிக்கை.
எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணகா எத்திர பார்த்தோ தனுர்தரகா, எந்த இடத்துல தர்மம் உண்டோ அந்த இடத்துல கண்ணன் உண்டு, எந்த இடத்துல கண்ணன் உண்டோ அந்த இடத்துல தான் ஜெயம் உண்டு. சஞ்சயனுக்கு இது நன்னா தெரியும். காரணம் சஞ்சயங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெயன்னா ஜெயித்தவன் அர்த்தம், சஞ்சயன்னா நன்றாக ஜெயித்தவன் அர்த்தம். எதை ஜெயித்தவன், தன்னுடைய இந்திரியங்களை நன்றாக ஜெயித்து உயர்ந்ததான ஞானத்தை அடைந்தவன் சஞ்சயன். இந்த சஞ்சயன் தான் இப்ப திருதராட்டனுக்காக தூது போயிருக்கான். அவன் சொல்றான், திருதராட்டா நாளைக்கு காலையில சபையில உனக்கு இந்த எல்லா விவரங்களையும் சொல்றேன். நான் திருதராட்டனுக்கு அதுக்கு மேல கேட்க முடியலை. ஏன்னா வந்த சஞ்சயன் என்ன சொன்னான், திருதராட்டா நீ அதர்மத்தோடு நடந்து கொண்டாய், உனக்கு ஜெயம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அது மட்டும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா உன்னை திட்டினார்னு சொல்லிட்டான். இப்போ திருதராட்டனுக்கு அப்படியே பிபி எகருது, ஏற்கனவே 350 கொலஸ்ட்ரால் வேற இருக்கு, சுகர் வேற இருக்கு, எல்லாம் பரிபூர்ணமா அவங்ககிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் இல்லை. இப்ப சஞ்சயன் வந்து இன்னும் அப்படி பிபி ஏத்துற மாதிரி சொன்ன உடனே பயந்து போனான் சஞ்சயன், கிளம்பிட்டான். இப்ப திருதராட்டன் தூங்கணும், ராத்திரி தூக்கம் வரல திருதராட்டனுக்கு. தூக்க மாத்திரை சாப்பிடலாம், தூக்க மாத்திரை சாப்பிட்டா கூட அது ஏதோ 2 நாள் வேலை செய்யும், 3வது நாள் வேலை செய்யாது. அத்தனுக்கு தூக்கமே வரலை. டாக்டர்கிட்ட போனான், டாக்டர் சொன்னார் தூக்கம் வரலைன்னா உனக்கு பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அவன் ரொம்ப சந்தோஷப்படான், எனக்கு பிரெயின் இருக்குன்னு நீராத ஒத்துக்கிறீரே, எங்கள் ஆத்துல ஒத்துக்கல, சீக்கிரமாக டெஸ்ட் எடுங்க. எடுத்து பார்த்தா டெஸ்ட் எடுத்துன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது, நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன். நான் மாத்திரை எழுதி கொடுத்தேன் டாக்டர், வாங்கிட்டு போனான்னு சாட்டான். ஒரு 10 நாள் நன்னா தூக்கம் வந்தது, 11வது நாள் வந்த தூக்கம் போயிடுது. சரி, இதுக்குன்னு யாராவது ஸ்பெஷாலிஸ்ட் இருக்காளான்னு பார்த்தா ஒருத்தர் சொன்னார், அங்கே ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்கன்னு. அவற்றை போனான், அவர் கேட்டார் இதுக்கு முன்னாடி நீ ஆற்ற போனேன்னார், இது மாதிரி வர பார்த்தேன், அவர் என்ன மாத்திரை கொடுத்தார் எல்லாம் கேட்டுனான். உடனே அவர் இன்னொரு செட் ஆஃப், இவர் ஒரு பக்கம் அடினார், அவர் ரெண்டு பக்கம் அடினார், முடிஞ்சு போயிடுது. சாட்டான் 11வது நாள், அதுவும் நின்று போயிடுது. இது சரிப்படாது அப்படின்னு நம்ம நேராக திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாளை போய் சேவிச்சான். பெருமாள் கேட்டான், என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கே, ஒரு நாள் வரமாட்டியே, ஏதாவது காரியம் ஆகணுமா? காரியம் ஆகணும்னா தானே சம்சாரியெல்லாம் கோவிலுக்கு வரான், இல்லைன்னா வரமாட்டானே, உனக்கு என்ன வேணும்னா? இல்லை இல்லை, எனக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, என்னெல்லாமோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா ஒன்றும் வேலை ஆகலைன்னா. என்ன வியாதி? தூக்கம் வராத வியாதி அப்படின்னா. ஓஹோ சரி, நான் ஒரு மருந்து சொல்கிறேன் பண்ணுறியான்னா. இவன் கேட்டான், உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமாண்ணா? எல்லாம் தெரியும் எனக்கு, நான் சொல்கிறது நீ பண்ணு, பண்ணிவிடுறேன். நாளைக்கு நீ என்ன பண்ணுன்னா, நேராக ஆஸ்திக சமாஜம் போயிடும், அங்கே விதுர நீதினு ஒரு உபன்யாசம் நடக்கிறது, அதில் போய் முன்னாடி உட்காந்துக்கோ, தூக்கம் வந்துடும். நான் இவ்வளவு தானா விஷயம், தூக்கம் வரணும்னா இவ்வளோ தான் பண்ணணுமா அப்படின்னா, நம் சொன்ன பெருமாளுக்கு ஒரு வார்த்தை தேங்க்ஸ், அவன் ஃபீஸ் கூட வாங்கிக்காமல் சொல்லியிருக்கான். அப்பாயின்மெண்ட் கிடையாது, எப்போ வேணால் போகிறான், எப்போ வேணால் போய் அவனை பார்க்கலாமே, ஃபீஸ் கூட கிடையாது, கிளம்பிட்டான். அவன் பெருமாள் கூட்டான் அவனை, ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணேன், அண்ணா ஆற்றுல பொங்கல் பண்ணி சாப்பிட்டுட்டு போ, பொங்கல் பண்ணி சாப்பிட முடியலன்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ், அவன் சாப்பிடாமல் கொண்டு போகிறான் மட்டும் பார்த்துக்கும். அது இப்போ பயமாக இருக்கு, எதுக்கெல்லாம் பயப்படுறது, காரணம் எப்படி ஆயிடுத்தும், பெருமானுடைய பிரசாதம் நமக்குங்கிறது போய், யாருடைய உச்சிஷ்டமோ நமக்கு, சாஸ்திரம் சொல்கிறது ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டம் சிஷ்யனுக்கு, பர்த்தாவனுடைய உச்சிஷ்டம் பத்னிக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ யாருடைய உச்சிஷ்டமோ யாருக்கோ வருது, அதை எடுத்தவன் வாட்ஸ்அப்பில் போடுறான், அது ஒரு பெரிய பிரச்சனையாக போடுறது. பெருமாள் சொன்னார், நல்லா பொங்கலை பண்ணி சாப்பிட்டுட்டு போய்டும், பொங்கலில் கொஞ்சம் நெய்யையும் விட்டுக்கோ, கொஞ்சம் சட்னியும் போட்டு நின்னா சாப்பிட்டுட்டு போய்டும், நேரம் என் உபன்யாசத்துக்கு போய் உட்காந்துக்கோ, உனக்கு வராத தூக்கம் கேரண்டீடுனார். இவன் எத்தனை மாதம் நான் எவ்வளோ நாள் கேட்குறேன், எத்தனை நாள் கேரண்டீடு, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினா 3 வருஷம் கேரண்டிம்பா, இதுக்கு கேரண்டி லேப்ஸே கிடையாது, எக்ஸ்பைரியே இல்லாத கேரண்டி இது, போயிட்டு வா அப்படின்ட்டான். திருதராட்டனுக்கு இப்போ தூக்கம் வரல, என்ன பண்ணுறது, தூக்கம் வரல, மனசில் வேற குழப்பம் கட்டமாக இருக்கு. அப்போ யாரை கூட்டா நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தான். இது ஜென்மாவிலேயே வயசாக எடுத்துனா இந்த அனுபவம் உண்டாக ஆரம்பிச்சோம். வயசாக எடுத்தோ நம்ம பிள்ளைகள் நம்ம பொண்கள் தான், நாம் அப்படியே இருந்து எல்லாரும் அந்தந்த பருவத்தை தாண்டி தான் அடுத்த பருவத்துக்கே வரா. அது இது ஒரு ரன்னிங் ஸ்ட்ரீம் மாதிரி தானே, ஜென்மாங்கிறதே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறை போலே அப்படின்னு யூரோப்பில் இருக்கிற ஒரு பெரிய கவிஞன் பாடியிருக்கான். ஜென்மாங்கிறது ஒரு 6 பாயிண்டாக இருக்கு, இதை உபனிஷத்தையே சொல்கிறது. ஜென்மாங்கிறது ஒரு பெரிய நதி, பாயிண்டே இருக்குது வேகமாக,
எங்கே இருக்காது, யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது, அது போயிட்டே இருக்கும். அதனோட வேகத்தில் அடிச்சுட்டு போறவா தான் எல்லாரும். பைசா எடுத்தும் நமக்கு ஒரு எமோஷனல் வேக்கம் உண்டாயிடும் ஜென்மாவில். யார்கிட்ட எதை பேசுறதுன்னு தெரியலை, யாரை நம்புறதுன்னு தெரியலை, யார் நமக்கு ஹிதமாக ஆறுதலாக பேசுவான்னு தெரியலையே. அந்த காலத்தில் நமக்கு என்ன தோணும்னா, நமக்கு ரொம்ப அந்தரங்கமாக நாம் யாரை நினைக்கிறோமோ, நமக்கு ரொம்ப வேணுங்கிறவான்னு யாரை நினைக்கிறோமோ, அவளை கூட்டும் அவளோட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு தோணும். அந்த நிலை இப்போ திருதராட்டனுக்கு உண்டாயிருக்கு. யாரை கூப்பிடலாம்னு பார்த்தான், அந்த அரண்மனையிலேயே திருதராட்டனுக்கு கூடிய அந்த ஊர்லேயே அந்த நகரத்திலேயே அவனுக்கு ஆறுதலாக பேசக்கூடியவன் ஒருத்தன் உண்டுனா, அவன் ஒத்தன்தான், அவன்தான் மகாத்மாவான விதுரன். திருவள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு சொல்றான்னு பார்க்கக்கூடாது, அவன் வயசானவரா வயசுல சின்னவனான்னு பார்க்கக்கூடாது, அவன் எந்த குலம்னு பார்க்கக்கூடாது, அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்க்கக்கூடாது, அவன் படித்தவனா படிக்காதவனான்னு பார்க்கக்கூடாது. அவன் சொல்வது சரியாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை மனுவும் சொல்றார். மனு தர்மத்தில் நீ ஒசந்த ஜாதியில் பறந்துட்டேங்கிறதுனால எல்லாம் தெரியும்னு நினச்சிக்காத, அப்படியே எழுதி வச்சிருக்க. தாழ்ந்த ஜாதியில் ஒருத்தன் இருக்கான்னு அவனை கேளர்மா நினைக்காதே. உனக்கு தெரியாதது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு நினைக்காம அவன் இடத்துல கேள். அவன் சொல்றது சரியாக இருந்தா அவன் உன்னுடைய குருவாக நீ அவனை நமஸ்காரம் பண்ணு அப்படியே சொல்றார் மனு. அப்ப இவற்றை தான் கேட்கணும், இவரிடத்துல கேட்க கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்ப திருதராட்டன் காவலாளியை கூட்டான், நேர போய் விதுரனை கூட்டிட்டு வா அப்படின்னு. விதுரனை கூப்பிடுறதுக்காக காவலாளி வேகமாக போறான். விதுரனுக்கு மகாமதி அப்படின்னு வியாசர் சொல்றார். மகாமதி அப்படிங்கிறார், மதினா ஞானம் அறிவு. அதாவது இது இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அதுதான் இல்லை. அது இல்லைங்கிற ஞானம் கூட இல்லாத வாழா இருக்கும். என்ன காரணம்னா, ஞானம்னு ஒண்ணு இருந்து கொடுத்துனா எந்த இடத்துலையும் சண்டைக்கு இடமே கிடையாது, பிரசக்தியே கிடையாது. எந்த இடத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எல்லா காலங்கள்லையும் அபிப்பிராயத்தில் பேதம் இருக்கும். நாம் ஒன்று நினைப்போம், அவன் ஒன்று நினைப்பாங்கிறது எல்லா காலத்திலையும் உண்டு. ஆனால் அது அபிப்பிராய பேதத்தோடு இருக்கும். இப்போ அப்படி இல்லையே, ஒரு அபிப்பிராயம் வேறுபட்டு இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு தனியான கட்சியே உண்டாயிடுறதே. எத்தனை கட்சிகள் உண்டாயிடுறது அரசியலில் பார்க்குறமே, ஒன்றுமே இருக்காது. அல்பமான விஷயம், நீ என்ன பெரியவனா நான் என்ன பெரியவனா அப்படின்னு தான் ஆயிடுறது. விதுரன மகாமதி அப்படிங்கிறார் வியாசர். சொல்ற வியாசர் யாரு? நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம். சாட்சாத் பகவானான சிவன் நாராயணனே வியாசராக அவதாரம் பண்ணினான். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினான் ராமாவதாரத்துல. ராவணன் மாரீசன் இடத்துல போனான். ராவணன் கேட்கிறான் மாரீசனை பார்த்து, மாரீசா உனக்கு ராமனை தெரியுமான்னு கேட்டான். மாரீசன் சொன்னான், ராமனை தெரியுமான்னு கேட்கிறியா, ராவணா உனக்கு தர்மம் தெரியுமான்னு கேட்டான். ராவணன் பேசாமல் இருந்தான். என்ன காரணம், இவன் போயிருக்கிறது அதர்மமான காரியம் பண்ணுறதுக்கு. மாரிசன் கேட்குறான் தர்மம் தெரியுமான்னு. அப்போ அந்த இடத்துல மாரிசன் சொன்னான், ராவணா ராமன் யார் தெரியுமா, ராமன் யாருங்கிறதுக்கு ஆதார் கார்டு வேண்டாம், பேன் கார்டு வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ராமன் தர்மம்னா ராமன், ராமன்னா தர்மம். ராமோ விக்கிரகவான் தர்மகா. உனக்கு தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ராமனை பாரு அப்படின்னு சொல்றான் மாரீசன் ராவணன் நடத்த. அப்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்குன்னு ஒரு அவதாரம், அது ராமாவதாரம். எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினானோ அந்த தர்மத்தை உபதேசம் பண்றதுக்குன்னு ஒரு அவதாரம், அதுதான் கிருஷ்ணாவதாரம். நாம் அனுஷ்டானம் பண்ணாத தர்மத்தை அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணவே கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், நீ அனுஷ்டானம் பண்ணிட்டும் அடுத்த வாழ்க்கு உபதேசம் பண்ணுங்கிறார். நம்மாழ்வாருடைய முதல் பாசுரமே எப்படி இருக்கு தெரியுமா? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனேன்னு முதல்ல தனக்கு உபதேசம் பண்ணிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, பரோபதேசம் பாண்டித்யம் சர்வம் சுலபம் ரிணாம்.
நன்னா படித்தவனாக இருந்தான்னா அடுத்த வாடுக்கு பிரமாதமாக உபன்யாசம் பண்ணுவான், உபதேசம் பண்ணுவான். ஒருத்தர் ஏகாதசி விரதம்னு உபன்யாசம் பண்ணுறார் எங்கள் ஆஸ்திக சமாஜத்தில் வீனஸ் காலனியில். டாபிக் ஏகாதசி விரதம். இவர் உட்காந்து பண்ணுறார், இவருக்கு முன்னாடி ரெண்டு மைக் இருக்குது, பின்னாடி மூணு மைக்கு. என்ன சுவாமி முன்னாடி ரெண்டு மைக்கு புரியறது, பின்னாடி மூணு மைக்குன்னா பின்னாடி மூணு சிஷ்யா உட்காந்துருக்கா. ஒருத்தன் வெள்ளி ஃப்ளாஸ்க் வச்சுட்டுருக்கான், ஒருத்தன் வெள்ளி டம்ளர் வச்சுட்டுருக்கான், அதுக்கு பார்த்தா ஒருத்தன் உட்காந்துருக்கான், விசிறி வச்சு வீசுகிறான். இவர் உபன்யாசம் பண்ணிகிட்டே இருந்தவர் அப்படி திரும்பி பார்த்தார், உடனே வெள்ளியும் ஃப்ளாஸ்க்லேருந்து அப்படியே அழகாக எடுத்து பாலை எடுத்து அதை பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட கொடுக்க, அவன் அதை நன்னாத்த விசிறி போடுறானே ஒருத்தன், அவனிடத்து குருவிட்ட கொடுக்குறான். இவர் சாப்பிட்றார். உபன்யாச டாபிக் என்ன? ஏகாதசி விரதம். இவர் சாப்பிட்றது என்ன? வெள்ளி ஃப்ளாஸ்கில் பால். 8:30 உபன்யாசம் முடிக்கணும், அதுக்கு முன்னாடி முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இவர் 7:45 உபன்யாசம் முடிச்சுட்டார். அங்கேருந்து செக்ரட்டரி வேகமாக வந்தார், இன்னும் 1 மணி நேரம் இருக்கே, 1/2 மணி நேரம் சொல்லலாமேனார். இல்லைல்லாம் ஃப்ளாஸ்கில் பால் காலியாக எடுத்துன்னார். உபன்யாசம் ஏகாதசி விரதம். அடுத்தவனை பார்த்து நீ விரதத்தோடு இருன்னு சொல்லிட்டோ, இவர் லிட்டர் லிட்டராக பாலை சாப்பிட்டுருக்கார், கிலோ கிலோவாக கேசரியும் சாப்பிட்றார். பரோபதேசம் பாண்டித்யம் சர்வம் சுலபம். அடுத்தவனை பார்த்து நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸ்வ அனுஷ்டான சமயே முனையோபி ந பண்டிதாக. அதையே நீ அனுஷ்டானம் பண்ணணும்னா முனிவர்களுக்கு கூட அது முடியாது. ஸ்வ அனுஷ்டான சமயே. அடுத்தவாளை பார்த்து நீ இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நமக்கு யோகிதை இருக்கான்னு பார்க்கணும். ராமாவதாரத்தில் அனுஷ்டானம் பண்ணினது எதுவோ அதையே கிருஷ்ணாவதாரத்தில் உபதேசமாக பண்ணினான் கண்ணன். கிருஷ்ணாவதாரத்தில் உபதேசம் எக்ஸ்க்ளூசிவாக பகவத்கீதை தனியாக இருக்கு. அதுவும் பகவத்கீதை எவ்வளவு வசந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ராஜராஜ சோழனையே கேவலமாக பேசக்கூடிய காலத்தில் நாம் இருக்கோம். எவ்வளவு கேவலமாக படுத்து அதை பற்றி இந்த இடத்துல பேச்சு வேண்டாம். இருந்தாலும் அதாவது கண்ணம் பூனை கண்ணம் மூடிண்டா உலகம் இருட்டுங்கிற காலத்தில் இருக்கும். ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு அவளை பற்றி என்ன தெரியும்னு முதல்ல திங்க் பண்ணும். என்னவோ இப்போ என்ன எடுத்துனா நிறைய சேனல்ஸ் ஆகிடுது, எல்லாருமே பிரேக்கிங் நியூஸ்னு போடுற, அது ஒரு நியூஸே இல்லை. பஸ் நின்னதுங்கிறது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கு. 12G பஸ்ஸு போசல் காலையில் நின்னது பஸ் ஸ்டாப்பில் அப்படிங்கிறது இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ். அந்த அளவுக்கு சேனல்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு நியூஸ் கிடைக்கல, அவளை சொல்லி தப்பு கிடையாது. நிறைய சேனல்ஸ் வந்துருத்தோம். ஒரு ராஜராஜ சோழனையோ அல்லது ஒரு பாண்டியனையோ அல்லது ஒரு சேரகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவோ அவ காலத்தில் அவ என்ன பண்ணினா அப்படிங்கிறது தெரியாமல் அந்த காலத்தில் இருந்தவன் அதை பற்றி என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியாமல் எனக்கு எதை வேணால் பேசி விடலாம். அவள் பேசின உடனே அதுக்கு ஒரு 4 சேனல் உடனே அதை எடுத்து முதல்ல போட்டு விடுறான். இவ்வளவுக்கு அக்பர் பெரிய ராஜா. அக்பர் காலத்தில் தீபாவளியை அவர் கொண்டாடியிருக்கார். அக்பருடைய காலத்தில் தீபாவளி அப்போ பட்டாசு வீடு கொளுத்தி கொண்டாடியிருக்கார். அப்படின்னு அபுல் ஃபைசல் அப்படிங்கிற ஒரு டிராவல் ஆசிரியர் பயண எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கார். ஐனி அக்பரின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், அக்பருடைய அந்த புறத்தில் ஒரு ராணி இருந்தார். அவள் ராஜபுத் வம்சத்தில் சேர்ந்தவள். அவளுக்காக அக்பர் தீபாவளியை கொண்டாடினார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காளே. அப்போது மொத்தமாக அக்பர் காலத்தில் இது கிடையாது, ராஜராஜ சோழன் காலத்தில் இது கிடையாது, பாண்டியர்கள் தமிழ்நாட்டை கெடுத்து விட்டா, எதை வேணால் பேசலாம் எப்படி வேணால் பேசலாங்கிற காலத்தில் இருக்கிறதுனால தான் இது தர்மம்னே தெரியாமல் போயிடுதோ. அதனால தான் இந்த இடத்துல விதுரநீதியை சொல்லணும்னு ஆசிரிய சமாஜத்திலேருந்து எனக்கு கட்டளையிட்டுருக்கு. இன்றைக்கி அதர்மமே தர்மமாக ஆகிடுச்சு இல்லையா? எதை வேணால் பேசலாம் எப்படி வேணால் பேசலாம். அதுக்கு 4 பேப்பர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 TV சேனல் இருக்குது. அப்போ ஜனங்களுக்கு எது சரின்னு தெரியும்? எதையுமே நம்ப முடியாத காலத்தில் நாம் இருக்கோம். விதுரனை கூட்டான். விதுரன் யாரு? லோகத்தில் ஒரு பெரிய வினோதம் என்ன அப்படின்னா, நாம் என்னவோ நினச்சிக்கிறோம் இதை பண்ணிவிடலாம் அதை பண்ணிவிடலாம்னு. இதை நடக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணினால்தான் அது நடக்கும். நாம் முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணுறது நாம் பண்ணுறது கிடையாது, நாம் முயற்சி பண்ணுறதுக்கும் பகவத் கிருபை இருக்கணும். பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது, பிள்ளையும் இருக்கா, கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ போனோம்னா உடனே மண்டபத்தையும் புக் பண்ணி விடலாம். பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலையே, என்ன பிரயோஜனம்? அப்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற புத்தியை ஈஸ்வரன் கொடுக்கணும். அப்போ நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் பண்ண முடியாது, ஈஸ்வர சங்கல்பம் இருந்ததுன்னா தான் நடக்கும். மகாபாரத யுத்த கடைசியில் கிருஷ்ண பரமாத்மா அவதார காலம் முடியறது, அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னார், அர்ஜுனா என்னோடய அவதார காலம் முடியறது, என்னோடய பத்திரிமார்களெல்லாம் நீ பத்திரமா கூட்டிகிட்டு போடுன்னார். அர்ஜுனன் கூட்டின்னு போகிறான்.
ஒரு கிராமம், கிராமத்தில் வேடுவர்கள் அர்ஜுனனோட யுத்தம் பண்ண வந்தா. அர்ஜுனன் சொன்னான், சிரிச்சான் அவளை பார்த்து, நான் யார் தெரியுமா, மகாபாரத யுத்தமே நான் ஒத்தந்தான் பண்ணினவன் தெரியுமா நான். அவள் சொன்னான், இந்த பாரு இதெல்லாம் உன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸுக்கு வேணால் நல்லாயிருக்கும், என்னோட யுத்தத்துக்கு வந்து விடுவான். கிராமத்தில் இருக்கக்கூடிய வேடுவர்கள் பார்த்தான் அர்ஜுனன், என்னோட யுத்தம் பண்ணணும்னு ஆசையானான். அப்படி அந்த வில்ல தூக்குறான், அவனால் முடியலை. அவர்கள் அர்ஜுனனை தோக்கடித்தார்கள், அதான் பெரிய ஆச்சரியம். நடுங்கி போயிட்டான் அர்ஜுனன், நேராக எங்கே போனான், வியாசற்ற போனான். வியாசற்ற போய் கேட்டான், நான் பெரிய அர்ஜுன பெரிய வீரன் அர்ஜுனன், கேசவசிய ஆத்மா அர்ஜுனகான்னு சொல்லியிருக்கு, கண்ணனுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அவ்வளவு ஞானம் அர்ஜுனனுக்கு உண்டோ, அர்ஜுனன் ஒன்றும் சாமானியவன் கிடையாது, அப்படிப்பட்ட அர்ஜுனனான என்னை இவர்கள் தோற்கடித்தார்கள், நான் அவர் முட்டாளே என்ன. அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியலை, திரும்ப சொன்னார், நீ தாண்டா முட்டாள் அப்படின்னார். ஏன், மகாபாரத யுத்தத்தில் நீ ஜெயிக்கலடா, உன் பக்கத்தில் வாசுதேவன் இருந்தான், உன்னை ஜெயிக்க வைத்தான். அவன் உன் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தானா உனக்கு இது நடந்திருக்காது. அப்போ அர்ஜுனனுக்கே இந்த அஜ்ஞானம் இருக்குன்னா, சம்சாரிகளான நமக்கு இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. ஒரு காரியம் நடக்கணும்னா ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் ஒழிய நடக்காது, பகவத் கிருபை இருக்கணும் இருந்தால் தான் நடக்கும். அந்த சந்திர வம்சத்தில் சந்தனூர் பெரிய ராஜா, சந்தனூருடைய பிள்ளை தான் காங்கேயன், பீஷ்மர்னு பின்னாடி பேர் வரப்போகுது. தகப்பனார் இடத்துல ரொம்ப பிரியமாக இருந்தான். ஒரு நாள் வேட்டையாட போன தகப்பனார் வருத்தத்தோடு வந்தார். தகப்பனார் இடத்துல கேட்கலாம்னு பார்த்தா, அந்த காலத்துலலாம் அப்படி சகஜமாக பேச மாட்டான், அவாவா லிமிட்டில் தான் இருப்பா. அப்போ இவன் தகப்பனார் வருத்தத்தோடு இருக்காரே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தான். சரி, இந்த தேரம் ஓட்டின டிரைவர் இருக்கான், அதனால தான் பல இடங்களில் டிரைவரை க்ளோஸ் பண்ணிவிடுறான். நீங்கள் யாரெல்லாம் கேட்கக்கூடாது, என்ன பல இடங்களில் டிரைவருக்கு தெரிஞ்ச உண்மைகள் பெரிய சாம்ராஜ்ய தலைவர்களுக்கே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறா, எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா அவனோட கதையை முடிச்சு விட்டா பல சரித்திரங்கள் புதைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறான். நேரம் இவன் என்ன பண்ணினான், தகப்பனாருடைய தேரை ஓட்டுறானே, தேரை ஓட்டிகிட்டு போனான். போய் கேட்டான், எங்கள் அப்பா வருத்தத்தோடு இருக்கார் என்னன்னா. அவன் முதல்ல சொல்லலை, பயந்தான். அப்போ இவன் சொன்னால் தைரியமாக சொல்லுவான்னா, அப்போ அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். உடனே இவன் இங்கிருந்து கிளம்பினான், நேராக போனான். ஒன்றும் இல்லை, சந்தனும் ஒரு மீனவ பெண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணிக்கூடன்னு ஆசைப்பட்டான். அந்த மீனவ பெண்ணினுடைய தகப்பனார் சொன்னார், கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ பெரிய ராஜா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னார். என்னதுன்னா, நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னால், இவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை ராஜாவாக இருக்கணும். ஆசைப்பட்ட சந்தனும் தர்மத்தோடு இருக்கிறவன் இதுக்கு ஒத்துக்கலை. என்ன காரணம், காங்கையன் பிள்ளை அடுத்து பட்டத்துக்கு வர வேண்டியவன், அதுக்கு உண்டான எல்லா யோகியதையும் இவனுக்கு இருக்கு, சந்தனுக்கு தெரியும், வருத்தத்தோடு வந்துவிட்டான். இத்தனை கதையும் இப்போ தேரோட்டி இவன் இடத்துல சொல்லிட்டான். இப்போ இவன் இங்கிருந்து கிளம்பி போனான், மீனவனை பார்த்தான். மீனவன்ட்ட சொன்னான், என் தகப்பனார் உன்னுடைய பெண்ணை ஆசைப்பட்டு விட்டார், கல்யாணம் பண்ணி கொடுத்து விடும், பண்ணி கொடுக்குறேன், ஒரு கண்டிஷன் சொன்னேனே. சரி, இவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையே அடுத்து ராஜா. அப்போ அந்த மீனவன் கேட்டான், உன் தகப்பனாருக்கு அப்புறம் நீ தானே ராஜாவாக ஆகணும், அப்போ இவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை எப்படி ராஜாவாக ஆகும். அப்போ இவன் சொன்னான், காங்கேயன் சொன்னார், நான் ராஜாவாக ஆக மாட்டேன், உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். அப்போது அவன் கேட்டான், நீ ராஜாவாக ஆக மாட்டேன்னு சொல்கிறியே, உனக்கு பிறக்கும் பிள்ளை அவன் இந்த உரிமையை கேட்கலாமே, உனக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், உன் பிள்ளைக்கு இந்த ஆசை இருந்தால் என்ன பண்ணுவாய் நான். அப்போ இவன் சொன்னால், எனக்கு பிள்ளை பறக்காதுன்னான். என் பொண்ணு பறக்குமான்னு கேட்டான் அவன், கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான். நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே எனக்கு பிள்ளை பறக்க போகிறான், எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் இந்த ராஜ்யத்தை கேட்கணும், என்னுடைய தகப்பனாருக்காக நான் விவாகமே பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். அப்படி ஒரு பெரிய சபதத்தை பண்ணினதுனால தான் இவருக்கு பீஷ்மர் அப்படின்னே பேர் வந்தது. ஆனால் என்ன ஆச்சரியம், நாம் நினச்சி விடலாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு, கைகையை ஆசைப்பட்டால் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. என்னாச்சு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலையே, பாதுகா தேவிக்கு தானே பட்டாபிஷேகம் நடந்தது. வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரம்னு ஆச்சரியமான கிரந்தம் அதில் சொல்கிறார், ஜனங்கள் எல்லாரும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, தசரதன் ராமனுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டான், வசிட்டனும் நல்ல நாள் பார்த்தார், கைகையை பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பார்த்தாள். ஆனால் தெய்வம் என்ன சங்கல்பம் பண்ணினது, பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பண்ணி தீர்மானம் பண்ணி எடுத்தோம். அதனால தெரிஞ்சுக்கோ, எதையுமே ஆசைப்படுறதுக்கு கூட தெய்வ சங்கல்பம் இருந்தால்தான் முடியும். இப்போ பீஷ்மர் சரின்னு சொல்லிட்டார், ஆனால் என்ன நடந்தது, அந்த வம்சத்தில் விசித்திர வீரியன்
அவனுக்கு அம்பிகை அம்பாலிகைன்னு ரெண்டு பத்தினிமார்கள். அவன் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கலை. விசித்திர வீரியன் பிராணனை விட்டுட்டான். வம்சவிருத்தி இல்லையே என்று சத்தியவதி பீஷ்மருடைய தாயார் அவள் துக்கப்பட்டாள். பீஷ்மர் ஏற்கனவே சபதம் போட்டிருக்கார், நான் விவாகம் பண்ணிக்க மாட்டேன், எந்த பொண்ணோடையும் சேரமாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே சத்தியவதி என்ன பண்ணினாள், வியாசரை கூட்டாள். வியாசரை கூட்டு சொன்னா, அப்பா வம்சவிருத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது, எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும்னா. வியாசர் கேட்டார், உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணுறேன். அம்பிகை அம்பாலிகை இருக்காளே, இவாளுக்கு குழந்தை பிறக்கணும், அதற்காக நீ எனக்கு உபகாரம் பண்ணணும், நீ அவர்களோடு சேர வேண்டும், அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் இந்த வம்ச விருத்தி உண்டாகிவிடும் அப்படின்னு சொன்னாள் சத்தியவதி. வியாசருக்கு இதில் இஷ்டம் இல்லை. ஆனால் தாயார் சொன்ன வார்த்தையை மீற முடியாது என்பதாலே அம்பிகை அம்பாலிகை இவர்கள் மூலமாக இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒத்தன்தான் திருதராட்டன், கண்ணு இல்லாதவன். ஆனால் என்ன கண் இல்லாதவன்னா, வெளியில் இருக்கிற கண்ணு கிடையாது, உள்ளே இருக்கிற கண்ணு அவனுக்கு கிடையாது. வெளியில் இருக்கிற ஊனக்கண்ணு இல்லை, ஞானக்கண்ணாவது இருக்கணுமே, ஞானக்கண்ணும் இல்லை ஊனக்கண்ணும் கிடையாது. அம்பிகைக்கு திருதராட்டன் ஒரு பிள்ளை பிறந்துட்டான், அம்பாலிகைக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவன்தான் பாண்டு. அவனுடைய முகம் வெளுப்பாக இருக்கும். ஒரு தேசத்து ராஜாவாக ஒருத்தன் வரணும்னா அவனுக்கு உடலில் எந்த விதமான அங்கஹீனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கு எத்தனையோ காரணங்களையும் சொல்லியிருக்கு. இவன் ரெண்டு பேரும் இப்படி பிறந்தா சத்தியவதிக்கு மனதிலே குறை, ரொம்ப வருத்தப்பட்டாள். உடனே சத்தியவதி ஒரு நாள் அம்பிகாவை கூட்டாள். அம்பிகாவை கூட்டு சொன்னாம்மா, நான் ஒன்று நினச்சேன், ஒன்று நடந்துருத்து, நான் வம்சவிருத்திக்காக வியாசனிடத்தில் ரொம்ப கெஞ்சினேன், அவன் மாட்டேன்னு சொன்னான், கெஞ்சி கூத்தாடி ஒரு நல்ல புள்ள வேணும்னு நினச்சேன், ஆனால் பிள்ளைகள் பறந்திருக்காங்கிறதுல எனக்கு ஒன்றும் குறைவு கிடையாது, ஆனால் பூரணமாக இல்லையேன்னு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணணும்னால் அம்பிகையை பார்த்து சத்தியவதி. அப்போ அம்பிகா சொன்னால், என்ன பண்ணணும்னா, எனக்காக நீ வியாசன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் சத்தியவதி. சத்தியவதி கூறிய பொழுது அம்பிகாவாலே மறுக்க முடியவில்லை, சரின்னு சொல்லிட்டாள். ஆனால் அவளுக்கு இதில் இஷ்டமும் இல்லை, முடியாதுன்னு சொல்ல முடியலை, ஆனால் இஷ்டமும் இல்லை. சத்தியவதிக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானது. நேர வியாசரிடத்தில் போய் சொன்னால், அப்பா நான் சொல்லியிருக்கேன் அம்பிகாவிடத்தில், அவள் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டாள், எனக்காக நீ ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தாள் சத்தியவதி. சத்தியவதிக்காக வியாசரும் சரி என்று சொல்ல வியாசர் அம்பிகாவை தேடி போனார். அதே சமயம் வியாசர் வரார்னு தெரிஞ்சது. அம்பிகா பார்த்தாள், இவளுக்கு இஷ்டம் கிடையாது, தாயாருடைய வார்த்தையை தட்ட முடியவில்லை, ஆகவே அவள்கிட்ட வேலை செய்யக்கூடியவா தாதிகள் இருப்பாள் இல்லையா, அதில் ரொம்ப அழகான ஒரு பெண், அவளுக்கு நன்னா அலங்காரம் பண்ணினாள். அலங்காரம் பண்ணி வியாசரிடத்திலே அனுப்பித்தாள். அந்த தாதி, அதாவது அம்பிகாவிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள், அவளுக்கும் வியாசருக்கும் பிறந்த பிள்ளைதான் மகாமதியான விதுரன். இப்போ விதுரன் யாருங்கிறது தெரிஞ்சுடுத்தோம். இந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, கல்யாணம் பண்ணணும்னா பிள்ளை பிஇன்னா பொண்ணு பி, பிள்ளை பிடெக்னா பொண்ணு பிடெக், பிள்ளை எம்டெக்னா பொண்ணு எம்டெக், பிள்ளைக்கு அசோக் நகரில் ஃப்ளாட் இருக்குன்னா பொண்ணுக்கு அம்பத்தூரில் ஃப்ளாட் இருக்கு. அதுதான் அப்போ தானே அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் கான்ஷியஸாக இருக்காளே, அதுதானே சரியாக இருக்குங்கிறா. ஆனால் விவாக மந்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா, எவ்வளவு வேகமாக இருமோ அவ்வளோ வேகமாக இதெல்லாம் போயிடும். ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணும் குறைந்தவள் கிடையாது, அந்த பிள்ளையும் குறைந்தவன் கிடையாது. அவள் பத்னியாக இருக்கிறவள் தன் கணவனுக்கு சபார்டினேட் கிடையாது, இவனும் அவளுக்கு சபார்டினேட் கிடையாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகத்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு, நண்பர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. கல்யாணத்தில் சப்தபதினு ஒன்று நடக்கும். இப்போல்லாம் கல்யாணம் பாதி கல்யாணத்தில் சொல்ல வேண்டாம், இந்த இடத்துல இருந்தாலும் சொல்லிடுறேன், சொல்கிற மந்திரங்களை பாத்தியாரே சொல்லிடுறேன். நல்ல வேலை பொண்ணை அவர் கூட்டின்னு போகாமல் இருக்கார். இன்னும் அப்படி பார்த்தா அவருக்கு எத்தனை வீடு கட்டுவாரோ, எவ்வளவு அவர் கட்டப்படுவார், எத்தனை ரேஷன் கார்டு, எத்தனை ஆதார் கார்டு, என்ன பண்ணுவார், குடும்பத்தை நிர்மாணம் சமாளிக்கவே முடியாது. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஃபஸ்ட் பர்சனில் இருக்கு. ஐ ஆம் டூயிங்,
ஐஎம் செய்யுங்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னு நான் நடத்தோம்னா இதை அந்த பையன்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் வாத்தியாரே சொல்லிவிடுறார். சரி, அப்படியே சொன்னாலும் இந்த கல்யாணங்கிறது அதுக்குண்டானதான எல்லா மந்திரங்களோடையும் நடக்கிறதா அப்படின்னா நடக்கிறது இல்லை. அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சப்தபதியில் இந்த பிள்ளை அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான், பெண்ணே நீ எங்கள் ஆற்றுக்கு வரையே நானும் நீயும் நண்பர்களாக இருப்போம், நீ எனக்கு சமாதி கிடையாது, நன்னா தெரிஞ்சுக்கணும், வேதத்தில் சொல்லியிருக்கணும் பெண் உரிமை அப்படின்னு சொல்கிறானே, சொல்கிறவன் வீட்டில் தான் பெண் ஒழுங்காக இல்லாமல் இருக்கா, போய் பார்க்கணும், தைரியமாக போய் பார்க்கணும். பெண் உரிமை என்பதை ரிக்வேத மந்திரம் தெரிவிக்கிறது. இதனோ இன்றைக்கி வெளியே வச்சது கிடையாது, என்னைக்கோ பெரியவன் சொல்லியிருக்கக்கூடியதான விவாக மந்திரத்தில் விவாகமாகக்கூடிய அந்த பெண் அந்த ஆணுக்கு சமமானவள். சமமானவள் மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறான். என்ன காரணம்னா, இவள் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான்ங்கிறதுனால ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், பணத்துக்காக தான் ஆசை. அதை தாண்டி ரெண்டு பேருக்கும் சிநேகிதம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் இருக்குமே, இந்த லிவிங் டுகெதர்லாம் வராதே அதில். அப்போ தவறு நாம தான் பண்ணியிருக்கோம், நம்ம சிஸ்டம் மேலே எந்த தவறும் கிடையாது, அதை பார்க்குறவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். மனுஷன் மாறிவிட்டான், காலம் மாறி போயிடுதுங்கிற ஒன்றும் மாறலை, எல்லாம் சரியாக தான் இருக்குது. கடல் கரையை தாண்டது கிடையாது, சூரியன் கடக்க தான் உதிக்கிறான். மிருகங்கள் கூட அனிமல்ஸ் கூட எந்த காலத்தில் எதை பண்ணணுமோ அந்த காலத்தில் தான் பண்ணுறது. இதை அத்தனையும் மீறினவன் மனுஷன் மொத்தம்தான். இந்த இடத்துல வித்துரன் ஒரு தாதியனுடைய பிள்ளை, வேலைக்காரனுடைய பிள்ளை. ஆனால் வியாசர் அவனை சொல்கிறார் மகாமதி அப்படின்னு சொல்றான், மகா பிராக்யகான்னு சொல்கிறான் வித்துரனை. அந்த வித்துரனை இப்போ திருதராட்டன் கூட்ட அனுப்புகிறானே, கூட்ட அனுப்புகிற திருதராட்டன் ராஜா. இப்போ இந்த ராஜா இந்த வித்துரனை கூட்ட அனுப்பலாமா, இது சரிதானா? திருதராட்டனுக்கு கண்ணு இல்லாமல் போனாலும் புத்தி இல்லாமல் போனாலும் தர்மத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனாலும் அவனையும் அறியாமல் அவனிடத்தில் ஒரு நல்ல குணம் இருந்தது. என்னதுன்னா, தான் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சரியாக தப்பான்னு கேட்டுட்டும் அப்புறம் சரியாக தப்பான காரியத்தை பண்ணுறது. சொல்ல போகிறான் விதுரநீதி 450 ஸ்லோகங்கள், 450 ஸ்லோகங்களையும் விதுரன் சொல்ல போகிறான். திருதராட்டன் கேள்வி கேட்கிறான், விதுரன் பதில் சொல்லிட்டே வரான். கடைசியில் திருதராட்டன் ஒன்று சொல்ல போகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, விதுரா நீ சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ சொன்னது தான் சரி, நான் ஒத்துட்டேன். ஆனால் இந்த ஆனால்னு ஒன்று சொல்லிட்டா இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் அழிச்சுவிடும், ஜோசியத்தை போவா, ஜாதகத்தை எடுத்துடும். அவர் சொல்வார், என்ன அழகான ஜாதகம் தெரியுமா, இது மாதிரியான ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு கேவலமாக இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும், ஆனால் சொல்கிறதுனோ இப்படி, என்ன அருமையான ஜாதகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டோ, அவன் இவனை பார்க்கலான், இவன் அவனை பார்க்குறான், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரையும் தான் பார்க்குறா, இது ஒரு ஆச்சரியமான அப்படின்னு சொல்வார். சொல்லிட்டு அவனோட கடைசியில் ஆனால் அப்படிம்பார். அப்போது இதுக்கப்புறம் தான் அவர் யதார்த்தத்தையே பேச போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இதுவரையும் சொன்னதெல்லாம் உடான்ஸ்னு அர்த்தம், அப்படி தான் எடுத்துக்கணும். அதை இதுவரையும் சொன்னதெல்லாம் ரப்பர் ஆனால் அழிச்சு விடணும், இனிமே தான் அவர் பேச போகிறார். அதே போல் இந்த இடத்துல திருதராட்டனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தன் பிள்ளை என்றதான அதிகமான வாஞ்சை, அதிகமான ஆசை அவன் கண்ணை மறைத்தது. அந்த திருதராட்டன் இந்த விதுரனை கூட்ட அனுப்புகிறான், காவலாளியை கூட்டான், மகாமதியான விதுரனை கூட்டி கொண்டு வான்னு சொன்னான். காவலாளி ரொம்ப வேகமாக விதுரனை பார்க்கறதுக்காக போனான். போன உடனே சொன்னான், மகாராஜா உங்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார். எத்தனை மணிக்கு? ராத்திரி 11 மணிக்கு. ராத்திரி 11 மணிக்கு யூடியூப் பார்க்குற நேரம். இப்போ அதானே, காலையில் 6 மணிக்கு பல்லு தேய்க்கிறது, 11 மணிக்கு யூடியூப் பார்க்குறது. இப்போ அப்படி ஆயிடுத்து வாழ்க்கையினுடைய பாட்டனே, அப்படி தான் ஆயிடுத்து. 10 மணிக்கு ஹாட் ஸ்டார், 11 மணிக்கு யூடியூப். சினிமா எப்படி போயின்னு இருக்கு, எங்கே போகிறோன்னு தெரியாமையா போயின்னு இருக்கு. அதான் எப்படி இருக்கணுமோ அப்படிலாம் இல்லை, எப்படிலாம் இருக்க வேண்டாமோ அப்படிலாம் இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கே, அது ஒழுங்காக வச்சுட்டா தான், அது ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் எல்லா ஆர்கனுக்கும் வியாதி உண்டாகும். அது அதுக்குன்னு உண்டான மரியாதையோடு அந்தந்த வஸ்துவை நாம் காப்பாற்றணும். விதுரனுடைய அரண்மனைக்கு போன காவலாளி சொன்னார், ராஜா உங்களை கூட்டின்னு வர சொன்னார்னா. பார்த்தான் விதுரன், ராத்திரி நேரம், ராஜா கூட்டின்னு வர சொல்கிறானே, என்ன காரணம்னு தெரியலையே, ஏதாவது கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண போகிறானா, ஏதாவது எமர்ஜென்சி டிக்ளரேஷன், அதெல்லாம் நைட்டு தான் ஆகும், எல்லாரும் தூங்குற நேரத்தில் தான் எல்லாருக்கும் எமர்ஜென்சியே வரும்,
பன்னெண்டு மணிக்கு எதாவது டிக்ளேர் பண்ண போறானா? இந்த நேரத்தில் நம்மளை கூட்டிருக்கானே, எதுக்கு கூட்டிருக்கான்னு தெரியலையே என்று நினைத்த விதுரன் வேகமாக வரான். வந்த உடனே வாசல்ல நின்றுட்டான். காவலாளி நேர உள்ள போனான். மகாமதியான விதுரன் வந்துட்டார், உங்கள் அனுமதிக்காக காத்துருக்கார். இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும், இதான் டெக்கோரம் அப்படிங்கிறது. திருதராட்டன் விதுரனை கூட்டிடுவான்னு சொல்லியிருக்கான். விதுரனை கூட்டி விதுரன் வந்தாச்சு, நேர உள்ள போக வேண்டிய விதுரன் உள்ள போகலை, வெளியில நிற்கிறான். ராஜா அனுமதி கொடுத்தாதான் உள்ள போகணும். அப்ப அவனவனுடைய ஏரியா ஆஃப் ஆபரேஷன்ங்கிறது அவன் வாழ்க்கை நன்னா தெரிஞ்சிருக்கு. நான் இது வரைக்கும் தான் போகலாம், அவன் அனுமதி கொடுத்தா அதுக்கப்புறம் போகலாம். இது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சு கொடுத்தோம்னா லோகத்துல விவகாரமோ சர்ச்சையோ சண்டையோ எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பவுண்டரின்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டதுனால்தான் பிரச்சனை வருது. த லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட கிடையாது, நம்ம குடும்பத்திலேயே கூட இருக்கு. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை நாம் தாண்டிடுறோம், அதனால தான் பிரச்சனை. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்னங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம்னா ஜென்மால விசாரமே கிடையாது, சரியா இருக்கும். இதை தாண்டி நாம் போகக்கூடாது, இதை தாண்டி அவன் வரக்கூடாது, அவாவா லைனில் அவாவா இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டோம்னா இது அவனால் வந்தது இது என்னால் வந்ததுங்கிற பிரச்சனை கிடையாது. விதுரன் வாசலில் நிற்கிறான், காவலாளி உள்ளே போனான், விதுரன் வந்திருக்கார், வாசலில் நிற்கிறார் நான். அப்போ தான் திருதராட்டன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னான், என்னுடைய அரண்மனை வாசலிலே எல்லாரும் காத்துட்டுருக்கணும், ஒத்தனை தவிர அவன் தான் விதுரன். விதுரன் ஒருவருக்குத்தான் என்னுடைய அரண்மனையிலே யாருடைய அனுமதியையும் பெறாமல் உள்ளே வரலாம்ங்கிறதான ஓப்பன் பிளாங்கட் பெர்மிட் அவருக்கு தான் கொடுத்துருக்கார். அவனோட பாஸ்போர்ட்டில் எப்போதும் என்டார்ஸ்மெண்ட்டே இருக்காது, அவனுக்கு ஓப்பன் விசா. இந்த H1 விசா B1 விசாலாம் கிடையாது அவனுக்கு, அவனுக்கு ஓப்பன் விசா. எப்போ வேணால் திருதராட்டனுடைய அரண்மனைக்குள்ளே அவன் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அப்படி இருக்கிற விதுரன் வெளியில் இருக்கிறான், அதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல். ராஜா நமக்கு வேணுங்கிறவனாக இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லக்கூடாது, வெளியில் நிற்கிறான். திருதராட்டன் சொன்னான் காவலாடி இடத்துல உடனே விதுரனை உள்ளே கூட்டிட்டு வான். நான் இப்போ விதுரன் உள்ளே போனான், உள்ளே போன உடனே விதுரன் அப்படி சேவிக்கிறான், சேவிச்சுட்டு நின்னான். திருதராட்டனுக்கு கண்ணு தெரியாதே ஒழிய அவனுக்கு ஒரு சூக்ஷ்மமான புத்தி உண்டு. விதுரா வந்துட்டியான்னு கேட்டான். விதுரன் சொன்னான், ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்கிறான், நீங்கள் என்னை கூட்டு அனுப்பித்ததாக காவலாளி தெரிவித்தான், உங்கள் உத்தரவுபடி நான் இங்கே வந்துள்ளேன், உங்களுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவ்வளவுதான் அவன் சொன்னான். உங்களுடைய ஆர்டர், நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் எதை சொல்கிறேனோ அது நான் பண்ணுறேன், நான் இப்போ என்ன பண்ணணும், ஏன் இந்த நடுராத்திரியில் கூட்ட அனுப்பிச்சிருக்கே, எதுக்காக, அந்த கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி விதுரன் சொன்ன உடனே திருதராட்டன் சொன்னான், விதுரா இப்போ தான் சஞ்சயன் வந்துவிட்டு போனான், சஞ்சயன் பாண்டவர்கள்ட்ட தூது போனான், தூது போன சஞ்சயன் திரும்பி வந்தான், வாசுதேவனான கண்ணன் ரொம்ப கோபத்தோடு இருப்பதாக சொன்னான், அங்கு என்ன நடந்தது என்பதை நாளை காலையிலே சபையில் கூறுவதாக கூறினான். விதுரா அவன் என்ன சொல்ல போறானோன்னு எனக்கு பயமாக இருக்கு, சரி இன்று இரவு உறங்கலாம்னு நான் போனேன், தூங்க போனேன், எனக்கு தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரலைன்னு தெரியலை, மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை, அதனால தான் விதுரா உன்னை கூட்ட அனுப்பிச்சேன், நான் என்ன பண்ணணும், கேள்வியெல்லாம் நன்னா தான் கேட்பேன் திருதராட்டன், பண்ணுறானோ இல்லையோ கேள்வி பிரமாதமாக இருக்கும், எனக்கு தூக்கம் வரலைன்னு திருதராட்டன் சொன்ன உடனே விதுரன் சொன்னான், உங்களுக்கு தூக்கம் வரலைன்னு சொல்கிறீங்களே, ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரலைன்னா அதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கு, நான் இப்போ சொல்ல போகிறது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க, இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராதுன்னா. திருதராட்டனுக்கு புரியலை. இப்போ விதுரன் சொல்ல ஆரம்பித்தான், அபியுக்தம் பலவதா துர்லபம் ஹீன சாதனம் கிருதஸ்வம் காமினம் சோரம் ஆவிசந்தி பிரஜாகராக, அபியுக்தம் பலவதா துர்பலம், திருதராட்டனா தூக்கம் வரலைன்னு சொன்னியேன், எவன் ஒருவனுக்கு விபரீதமான ஆசை இருக்கோ அவனுக்கு தூக்கம் வராது,
எவன் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தூக்கம் வராது. எவன் தன்னுடைய சொத்தை இழந்து விட்டானோ அவனுக்கு தூக்கம் வராது. அடுத்தவர்கள் சொத்தை திருட வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கும் தூக்கம் வராது. அடுத்தவர்கள் சொத்தில் ஆசைப்படுபவன் எவனோ அவனுக்கும் தூக்கம் வராது. இப்போ விதுரன், உனக்கு தூக்கம் வரலையே, உனக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலை. உனக்கு தூக்கம் வரலைன்னா இப்படி இருந்தால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் சொன்னான், திருதராட்டா, இந்த குணங்களில் ஏதாவது ஒரு குணம் உன்னிடத்துல இருக்கா? ஏன்னா சொல்கிறவன் யார், ராஜாவுக்கு சொல்லிகிட்டு இருக்கான். ராஜாவிடத்தில் போய் நீ ஆசைப்படுறாயின்னு சொல்லிட்டா அவன் இவனை தண்டிச்சுடுவான். அது மட்டும் கிடையாது, விதுரனுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, இங்கே வந்திருக்கான் திருதராட்டன், எனக்கு தூக்கம் வரலைன்னு சொன்னான். தூக்கம் வரலைன்னு சொன்னால் இதுக்கு இதெல்லாம் காரணம், அவ்வளோதான் விதுரன் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து எப்படி நாம் பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை தான் சொல்லணும், அதை விட்டு அதிகமாகவும் சொல்லக்கூடாது. எது தேவையோ அதை சொல்லணும், தேவையில்லாதது சொல்லக்கூடாது. ஆமாடு வாயத்திருந்து அவர் வாயத்திறந்தால் மூடவே மாட்டார், உபன்யாசம் பண்ண கூப்பிடுவா. எட்டையாருக்கு முடிக்கணும், அவர் மாட்டை கண்ணு மூடின்னு உபன்யாசம் பண்ணிகிட்டே இருப்பார். எட்டைய வேலாச்சு பிரசாதம் வந்து கொடுத்தோம், பிரசாதம் வாசனை வேறு அங்கேருந்து கம கமகமானு பார்த்தா உட்காண்டிருக்கிறவா. ஆனால் பிரசாதம் வேறு வாசனையாக இருக்குது, சூடாக வேறு இருக்குது. சூடாக பிரசாதம் சாட்டா ராத்திரி ராத்திரி டின்னர் வேண்டாமே, டின்னர் செலவு மிச்சமாச்சே, இங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆத்திர போய் பாத்திரம் தேய்க்கணும், எவ்வளோ கட்டம் ஒன்றும் வேண்டாமே. இவர் மாட்டு கண்ணை மூடின்னு இருக்கார், அவர் கண்ணை மூடின்னு இருக்கட்டும், நாம கிளம்பிடுவோம் நாங்கள் போயிட்டா. அப்பவும் இந்த மனுஷன் உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கார். பார்த்தார் செக்ரட்டரி, அந்த மைக் ஏற்பாடு பண்ணியிருக்கார் இல்லையா, மைக் வச்சிருக்காரு, அவனை பார்த்தார். அவன் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். அப்படி இருந்தால் என்ன ஆகுறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் விதிரை ரொம்ப அழகாக சொல்கிறான், கே திருதராட்டா, இதெல்லாம் இருந்தால் தூக்கம் வராது, இதில் உனக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீ தான் யோசனை பண்ணணும். அப்போ திருதராட்டன் சொன்னான், விதுரா, இது எனக்கு இருக்கானே எனக்கு தெரியலையே. அவன் ரொம்ப கடிகாரன், அது இருக்குன்னு என்ன தெரியும், ஆசைப்படுறோன்னு தெரியும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறோன்னு தெரியும், பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுறோன்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறான், மித்துரா, இந்த குணங்கள் எனக்கு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு திருதராட்டன் சொன்ன உடனே மித்துரன் திருதராட்டனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் மித்துர நீதி என்ற அந்த ஆச்சரியமான இது ஒரு டாக்குமெண்ட். தர்மம் அப்படிங்கிறது என்ன, தர்மம் இதுதான்னு யாராலையுமே டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா தர்மங்கிறதுக்கு பொதுவாக என்ன சொல்லியிருக்கா, அடுத்தவனுக்கு எது கெடுதலை உண்டாக்காதோ, அடுத்தவனுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதுதான் தர்மம். திரியத்தே அனேன இது தர்மகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எது நமக்கு ஆதாரமாக இருக்கிறதோ, எது நம்மை தாங்குகின்றதோ, இந்த வாழ்வாதாரம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாளே, நமக்கு தர்மம் தான் வாழ்வாதாரம். அப்போ அடுத்த கேள்வி வரும், தர்மம் எப்படி இருக்குது, உயரமாக இருக்குமா, குள்ளமாக இருக்குமா, குண்டாக இருக்குமா, ஒல்லியாக இருக்குமா, சிகப்பாக இருக்குமா, கருப்பாக இருக்குமா அப்படின்னா, தர்மம் இப்படித்தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன், தர்மபுத்திரனே சொல்கிறான், தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது. ஒரு காலத்தில் தர்மமாக இருக்கிறது, ஒரு காலத்தில் அதர்மமாக இருக்கு. ஒரு காலத்தில் அதர்மமாக இருக்கிறது, ஒரு காலத்தில் தர்மமாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு காலத்தில் அதர்மமாக இருக்கக்கூடியது, அதே விஷயம் வேறு ஒரு தேசத்தில் தர்மமாக இருக்கு. அப்போ காலத்தினாலோ தேசத்தினாலோ ஒரு மனுஷனாலோ தர்மம் என்பது மாறுகிறது. அப்போ இதுதான் அப்படின்னு தர்மத்தை ஒரு நாளும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் தர்மத்துக்கு பொதுவான டெஃபினேஷன். ஆனால் இந்த விதுரன் எல்லா காலத்திலும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த தர்மத்தை அவன் விடக்கூடாது அப்படின்னு விதுரன் சொல்கிறான். அப்படின்னா விதுரன் ஒரு வேலைக்காரியனுடைய பிள்ளை அப்படின்னு நாம் வியாசர் சொல்கிறான்னு பார்த்தால் கூட, விதுரனுக்கு இருந்த ஞானம், விதுரனுக்கு இருந்த தர்ம சிந்தனை, விதுரனுக்கு இருந்த பக்குவம், விதுரனுக்கு எதையும் பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான கண்ணோட்டம், அத்தனையும் கலந்தது இந்த விதுர நீதி. இதை விதுர நீதினு சொல்றது போல விதுர உபதேசம் தான் சொல்லணும். ஏன்னா விதுர நீதினு சொல்லிட்டா அப்புறம் திருதராட்ட நீதி, கர்ண நீதி அப்படின்னு ஆளுக்காள் நீதி வந்துவிடும். விதுர நீதினா விதுரன் சொன்னாங்கிறது தான்,
அப்போ திருதராட்டன் ஒரு நீதியை சொல்வானே, இது விதுரனுடைய உபதேசம். உபதேசங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? யார் யாருக்கு உபதேசம் பண்ணுவா? அவ்யாஜபந்தம். உபதேசம் பண்ணுறதுக்கு முதல் எலிஜிபிலிட்டி அவ்யாஜபந்தம். அவ்யாஜபந்தம்னா நாம் யாருக்கு உபதேசம் பண்ணுறோமோ அவளுக்கு நமக்கு ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கணும், ஒரு காரணம் இல்லாத சம்பந்தம் இருக்கணும். வியாஜம்னா ஒரு காரணம், அவ்யாஜம்னா காரணம் இல்லாதது. இவருக்கு உபதேசம் பண்ணினா ஒரு 10,000 ரூபாய்க்கு செக்கு கொடுப்பார் அப்படிங்கிற புத்தியெல்லாம் இல்லாமல், ஐயோ இவர் கெட்டு போயிட போகிறாரே, இவர் நன்னா இருக்கணுமே அப்படிங்கிற ஆசையோடு உபதேசம் பண்ணுது. அவ்யாஜபந்தம். அவிசேஷம். உபதேசம் பண்ணுறப்போ நான் இவருக்கு தான் பண்ணுவேன், அவருக்கு உபதேசம் பண்ண மாட்டேன், இவர் எனக்கு வேணுங்கிறவர், அவர் எனக்கு வேண்டாங்கிறவர். இவருக்கு உபதேசம் பண்ணினா உண்மையை சொல்வேன், அவருக்கு தப்பாக உபதேசம் பண்ணுவேன். இந்த புத்தியெல்லாம் இல்லாமல் உபதேசம் பண்ணக்கூடிய காலத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணும். அவ்யாஜபந்தம், அவிசேஷம், மூணாவது அசேஷம். அசேஷம் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற வாளுக்கு மட்டும்தான் சொல்வேன்கிற புத்தி இல்லாமல் நம்ம கண் முன்னாடி ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு யார் காரணமோ அவர்களை கூட்டு உபதேசம் பண்ணணும். அப்போ இந்த உபதேசம் பண்ணணும்னா அதுக்கு அடிப்படையான ஒன்று வேணும். நாம் யாருக்கு உபதேசம் பண்ணுறோமோ அவளிடத்தில் நமக்கு பிரியம் இருக்கணும், வாத்சல்யம் இருக்கணும். அவளிடத்தில் நமக்கு பிரியம் வாத்சல்யம் இருக்கணும், கிருபை இருக்கணும், ஐயோ இவன் கெட்டு போயிட போகிறானேங்கிறதான ஆதங்கம் இருக்கணும். அவன் எக்கடு கெட்டு போனால் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணம் கூடாது. இவன் கெட்டு போனால் அவன் வம்சம் கெட்டு போயிடுமேங்கிறதான கவலையோட, அவன் நன்னா இருக்கணுமேங்கிறதான புத்தியோட. அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. நாம் எப்படி சொன்னால் அவன் கேட்பானோ அப்படி சொல்லணும். ஒரு தவறு, நம்ம பிள்ளையே தப்பு பண்ணுறான், பிள்ளை தப்பு பண்ணினான, அவனை பார்த்து நீ தப்பு பண்ணிட்டியேன்னு சொல்கிறத காட்டிலும் நீ கெட்டிக்காரன் தான், ஏதோ அவசரமாக பண்ணிட்ட போல் இருக்கு, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி தான் சொல்லணும். ஏன் நம்ம பிள்ளை தானே, நாம் பெற்றெடுத்தவன் தானே அப்படின்னா கூட அவனுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. நீ என்ன என்னை பார்த்து நான் பண்ணியிருந்தது தப்புன்னு சொல்கிறது, பணந்துட்டான் பெரியவனாயிட்டான், அவனுக்கு தான் பண்ணினதெல்லாம் சரின்னு தோன்றுறது. அப்போ இப்போ நமக்கு என்ன எண்ணம், அவன் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியமே ஒழிய நான் என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணினேங்கிறது முக்கியம் கிடையாது. அவன் பண்ணக்கூடிய தவறான காரியத்தை நிறுத்தணும்னா அதுக்கு எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும். இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் அப்படி இல்லை. அப்போ அவனை கூட்டும், அப்போ நீ கெட்டிக்காரன் தான், நன்னா படித்தவன் தான், ஒரு நாள் தப்பே பண்ண மாட்டியே, இன்னைக்கு தப்பு பண்ணி விட்டியே அப்படி சொன்னால், ஓ நம்ம தப்பே பண்ண மாட்டோம், இன்றைக்கி ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்கிறாரே, என்ன பண்ணினோம்னு கேட்பேன். அதை விட்டுவிடும், ஆரம்பிக்கிறப்ப நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு இத்தனை நாள் வடத்தையும் பாரு, நான் பண்ணின தப்பு உன்னை பெற்றேன் பாரு, அவன் உடனே பண்ணியே பெற்றேன்னு கேட்பேன். அடுத்துக்கள் இதெல்லாம் தேவையா? அப்போ அவன்கிட்ட சொல்கிறப்பவே அப்போ அந்த காரியம் நீ பண்ண மாட்டியே, பண்ணிவிட்டியே, எதையுமே யோசனை பண்ணாமல் செய்ய மாட்டியே, ஆனால் இதை இப்படி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்னாக இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது, ஓஹோஹோ இது கூட சரியாக இருந்திருக்கும் போல் இருக்கு, நம்ம கேட்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே இன்னொரு பிரயோஜனம், இனிமே ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அன்றைக்கே அவர் அப்படி சொன்னார், எதுக்கு இன்றைக்கி ஒரு தரம் போய் கேட்டுடுவோம், கேட்டு அதன்படி நடக்கிறானா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம், கேட்கவாது செய்வானே, கேட்காமல் தப்பையும் பண்ணிவிடுறானே, அதுக்கு பதிலாக அவன் கேட்கணும் அப்படின்னா அவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும். சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. எப்படி சொல்கிறோமோ, எந்த காலத்தில் சொல்கிறோம், கேட்குறவன் எப்படி இருக்கான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். கேட்குறவன் எப்படி இருக்கான், நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய புத்தி அவனுக்கு இருக்கா, அவன் கேட்கணும்னு நினச்சாலும் அவனை சுற்றி இருக்கிறவன் அவனை கேட்க விடுவாடா, இதெல்லாம் யோசனை பண்ணி இதுக்கு மேலே அவனுக்கு எது சரியோ அதை சொல்லணும். சொல்லக்கூடிய காலத்தில் அவன் நாம் சொன்னதை கேட்குற மாதிரி வார்த்தைகளை செலக்ட் பண்ணி சொல்லணும். அப்போது ஃபைனல் நெட் ரிசல்ட் என்ன, உபதேசம் பண்ணினோம், தப்பான காரியம் பண்ணணும்னு நினச்சான், பண்ண ரை, இது நாம் பண்ண வேண்டிய காரியம். அவன் கேட்பானா கேட்க மாட்டானாங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். நம்ம டியூட்டி பண்ணுறத சரியாக பண்ணணும், உபதேசம் பண்ணுறப்பும் சரியாக பண்ணணும். அவன் அதை கேட்டு ஒழுங்காக நடக்கணும்னு ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால் நடந்துப்பான், இல்லைன்னா நாளைக்கு நாம் சொல்லிடலாம், அன்றைக்கி நான் உபதேசம் பண்ணினேன் நீ கேட்காமல் போனாய், அதனால் உண்டான தண்டனையை நீ அனுபவித்தாய். நம்ம டியூட்டியை நாம் பண்ணிடுறோம், அவன் டியூட்டி கேட்காமல் போயிட்டான், அதுக்கு உண்டான பலனை அவன் அனுபவிக்கிறான். என்றைக்கு நாம் சொல்லிடலாமே, டபார் நான் சரியாக பண்ணிவிட்டேன், நீ தான் சொன்னதை கேட்கலைன்னு சொல்லலாம். அப்படித்தான் இப்போ விதுரன் இருக்கான், அந்த விதுரன் பண்ணிய உபதேசம்தான் விதுர நீதி.
பிதுரநீதியில் பிதுரன் நிறைய விஷயங்களை சொல்கிறான். இந்த பிதுரநீதிங்கிறது மொத்தம் 8 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் அத்தியாயத்தில் பிதுரன் சொல்கிறான், நன்னா படித்தவன் யாரு, படித்தவன் எப்படி இருப்பான், படித்தவன் இவனை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எது அடையாளம், எது லட்சணம், அதுக்கு நேர் எதிர்த்தட்டு படிக்காதவன், படிக்காதவனும் எப்படி இருப்பான்ங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். தர்மத்தை விட அதர்மத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பண்ணாமல் இருக்கிறதுக்காக. தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அதர்மத்தை தெரிஞ்சுக்கணும். இதை பண்ணினால் அதர்மம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பண்ணாமல் இருப்போம். அப்போது இவன் புத்திசாலி, இவன் அறிவாளி, இதை சொல்கிறான் பிதுரன். அவனுக்கு நேர் ஆப்போசைட் அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான், அவன் யார், படுமுட்டாள், மூடன். அவனையும் சொல்கிறான் பிதுரன், இவன் தான் இப்படி இருந்தானா இவன் மூடன். இது முழுவதும் முதல் அத்தியாயத்து. ரெண்டாவது அத்தியாயம், ஒரு தேசத்தினுடைய தலைவன் ராஜான்னு சொல்கிறான். அது ராஜான்னு அந்த காலத்துக்கு ராஜான்னு எழுதியிருக்கார். அது அப்படியே இன்னைக்கு அதுக்கு சமமாக, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு கேபினட் மினிஸ்டர்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த அதிகாரிகள் எப்படி இருக்கணும், அவளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, அவ எந்த காலத்தில் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அடுத்தவர்களை கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் ராஜா என்பவன் பண்ணக்கூடாது. யுத்தம் ஆரம்பித்தாச்சு, லங்கையில் அபாரமாக யுத்தம் நடக்கிறது. ராவணனுக்கு மேலே மேலே அவன் யாரெல்லாம் அனுப்புகிறானோ எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்கான். சரி, இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒத்தந்தான் வரணும். அவன் வந்து விட்டானா யுத்தத்தை ஜெயிச்சு விடலாம். தீர்மானம் பண்ணினான் ராவணன், உடனே அனுப்பிச்சான், ஆட்களை அனுப்பிச்சான். நன்னா தூங்கிட்டு இருக்கான், தூக்க மாத்திரை சாப்பிடாமையே ஒருத்தன், 6 மாதம் தூங்குறவன், கும்பகர்ணன்னு பேர். அவனை எழுப்பிடுவானான் ராவணனுடைய தம்பி. அவன் வந்துட்டானா அந்த யுத்தத்தில் நாம் ஜெயிச்சு விடலாம். வால்மீகியே சொல்கிறார், ஏன் பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியே கும்பகர்ணனை பார்த்த உடனே விபீஷணன்ட்ட கேட்குறான், விபீஷணா இவன் யார் அப்படின்னு கேட்குறான். வால்மீகி யுத்தகாண்டத்தில் கும்பகர்ணன் பண்ணின யுத்தத்தை 3 சர்க்கங்கள் பாடுறார். அத்தியாச்சரியமான யுத்தம் பண்ணுறான் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் மேலே ராவணனுக்கு அதிகமான நம்பிக்கை. அந்த கும்பகர்ணன் எழுப்பினான். கும்பகர்ணன் எழுந்தான்னா முதல்ல அவனுக்கு நிறைய சாப்பிடணும், சாப்பிடலைன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நேர சபைக்கு வந்தான், ராவணனை பார்த்து கேட்டான், நான் தூங்கிட்டு இருந்தேனே, என்னை எதுக்காக எழுப்பினாயின்னு கேட்டான். அப்போ ராவணன் சொன்னான், என்ன நடந்தது உனக்கு தெரியாது, நான் சீதையை தூக்கிட்டு வந்துவிட்டேன், இப்போ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது, ராமன் யுத்தத்துக்கு வந்துவிட்டான், நமக்கு தோல்வி வந்துவிடும் போல இருக்கு, நான் ஜெயிக்கணும்னா உன்னால் தான் முடியும் கும்பகர்ணன், ஆகவே தான் உன்னை எழுப்பினேன். உடனே கும்பகர்ணன் சொன்னான், நீ என்னை எழுப்பினதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் உனக்கு பின்னாடி பிறந்தவன், உனக்கு உபகாரம் பண்ணணும். ஆனால் ராவணா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. லோகத்தில் ராஜா அவனை 3 வகையாக பிரிக்கிறான், உத்தமன், மத்தியமன், அத்தமன் அப்படின்னு 3 பேர் இருக்கு. உத்தமமான ராஜா, உயர்ந்தவன், இவனை போல யாரும் கிடையாதுன்னு ஒருத்தனை சொல்லணும்னா அவனுக்கு என்ன லட்சணம், அடையாளம், அவன் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சா அவனுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவனுடைய மந்திரிமார்களை கூட்டு, அவனுடைய ஆச்சாரியர்களை கூட்டு, நான் இந்த காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதை நான் பண்ணலாமா, இது சரிதானா, இந்த காலத்தில் பண்ணலாமா அப்படின்னு அவனோட கலந்து ஆலோசிக்கணும். ஒருவேளை இவன் பண்ணக்கூடிய காரியம் தவறுன்னு அவர்கள் சொன்னால் அந்த காரியத்தை அவன் பண்ணக்கூடாது. அவர்கள் எந்த எப்படி பண்ணலாம்னு தெரிவிக்கிறாளோ அதைத்தான் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடியவன் உத்தமமான ராஜா. ரெண்டாவது ஒரு ராஜா இருக்கான், அவன் மத்தியமன். அவன் யார், ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சுட்டான், மந்திரிமார்களை கூட்டான், ஆச்சாரியனை கூட்டான், அவர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணினான். பண்ணி முடிச்சுட்டு அவனோட அபிப்பிராயத்தை கேட்டுண்டு கடைசியில் தான் என்ன நினைச்சானோ அதை பண்ணுறானே அவன் மத்தியமன். ஏன் அப்படின்னா, கற்ற சீக்காது 4 பேரை கூட்டு கேட்கணுன்றே எப்படி பண்ணணும்னு, யாரையுமே கூட்டு கேட்காமல் பண்ணுறவனை காட்டிலும் 4 பேர்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறவன் கொஞ்சம் வசந்தம் வந்தானே. 3வது ஒத்தன் இருக்கான், அதமன். இவன் யாருன்னா, தான் ஒரு காரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான், யாரையும் கேட்கறது கிடையாது, தன் இஷ்டப்படி பண்ணுறவன். சொல்லிட்டு குமாரணன் சொன்னான், ராவணா சீதையே தூக்கிட்டு வந்துட்டியே, சீதையை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எங்களை யாரையாவது கூப்பிட்டு கேட்டியா,
ஆறு மாதம் தூங்குகிற கும்பகர்ணனுக்கே இவ்வளவு தர்மம் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஹாட் ஸ்டார் யூடியூப்லாம் பார்த்துட்டு 6 மணி நேரம் தான் தூங்குகிறோம். அப்போ நமக்கு எவ்வளவு தர்மம் தெரிஞ்சிருக்கணும். கும்பகர்ணன் சொல்கிறான், சீதையை தூக்கி கொண்டு வருவதற்கு முன்பாக என்னிடம் கலந்து ஆலோசித்தாயா சொல்கிறவன் அப்புறம் சொல்லிட்டான், அதுக்காக நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், நான் தெரிஞ்சுக்கோ நான் இப்போ யுத்தத்துக்கு போகிறேன், நான் திரும்பி வந்தால் ராமன் வதமானா, நான் திரும்பி வரலைன்னா ராவணா நீயும் வதமாவாய் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ கும்பகர்ணனுக்கு தெரிந்த தர்மம் கூட ராவணனுக்கு தெரியலையே. அந்த கும்பகர்ணன் சொல்கிறான் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே போல் விதுரன் இந்த இடத்துல 2வது அத்தியாயத்தில் சொல்கிறான் ஒரு ராஜா ஒரு மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னான். 3வது அத்தியாயத்தில் ஒரு மனுஷனுக்கு எது நல்ல குணங்கள், அவன் எப்படி நடந்துக்கணும், எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துண்டா அவனுக்கும் நல்லது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கும் நல்லது. இன்னைக்கு இந்த நீட்டாக இல்லாத நீட்டாக இருக்காது, அதுனா கொஞ்சம் சரி ஆகணும். அந்த நீட் எக்ஸாம் வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து மார்க் வருது மார்க் வரலை, அப்படி கேள்வி கேட்டுட்டோம் எப்படி கேள்வி கேட்கலை, இத்தனை விசாரம் இருக்கு. இந்த வித்ரன் நீதியை பார்த்துக்கிட்டோம்னா எந்த எக்ஸாம் வச்சாலும் இதை படிச்சுட்டு போனால் 100 மார்க் வந்துடும். எந்த அது நீட்டாக இருக்கட்டும் நீட் இல்லாமையே இருக்கட்டும், அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இதுதான் தர்மம், இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லா காலத்துக்கும் யாராக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடிய ரூலாக இருக்கு. விதுரன் அவ்வளவு அழகாக சொல்கிறான் 3வது அத்தியாயத்தில் எது நல்ல குணம், எது நல்ல நடத்தை அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்தில் சொன்னான். 4வது அத்தியாயத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளில் முக்கியமானது சகிப்புத்தன்மை என்பது. இன்னைக்கு உலகம் ரொம்ப சின்னதாக போயிடுது. இப்போ வேணும்னு நினச்சோம்னா உடனே இப்போ கலிஃபோர்னியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிடலாம், அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபோனுக்குள்ளே உலகம் வந்து எடுத்தோம். உலகமும் சின்னதாக எடுத்தோம், மனுஷனுடைய மனசும் சின்னதாக போடுது. கொஞ்சம் பழைய காலத்தில் ஒரு மனுஷனுடைய மனசு ரொம்ப பறந்து விரிந்திருந்தது, யாரை வேணால் ஏற்றுக்கலாம் யாரை வேணால் அக்காமடேட் பண்ணலாம். அதுவும் கிராமங்களுக்கு போனோம்னா பெரிய வீடாக இருக்கும், வாசல் அழகாக ஒரு திண்ணை கட்டி வச்சுருப்பான். திண்ணைன்னா இதுக்குன்னா வெளியிலேருந்து யாராவது ஒருத்தன் வரான், அவன் வந்தால் அங்கே வந்து படுத்து பண்ணுறாத்திரி, அதுக்கு ஒரு திண்டு கூட இருக்கும் அதில் கட்டி வச்சுருப்பான். இப்போ தான் நம்ம ஆற்று வாசலில் ஒரு பெரிய தேக்கு மரத்தில் ஒரு பெரிய கதவு, அதுக்கு வழியில் அயன் கிரில் ஒரு கதவு, அதுக்கப்புறம் காலிம்பல், இத்தனையும் அடித்தாலும் அந்த லென்ஸ் வழியாக யார் வந்திருக்காருன்னு பார்த்துட்டும் காது கேட்காத மாதிரி இருக்கக்கூடிய காலம் இப்போ தான் ஆயிடுச்சு. வாசலில் படுத்துட்டு இருப்பான், விடியற்காலையில் என்ன பண்ணுவா, ஆற்று வாசலில் யாராவது தூங்கிட்டு இருக்கானான்னு பார்த்து. ஆனால் வந்தவாளும் நல்லவாளாக இருந்தாள், அதுவும் ஒன்று இருக்கு. இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரியாமல் கொடுத்து அவனை உள்ளே கூப்பிட்டும் அவனுக்கு காலையில் வயிறார அவனுக்கு அன்னதானம் பண்ணி அவன் அங்கிருந்து கிளம்பக்கூடிய காலத்தில் வெறுமன் அனுப்ப மாட்டான், அவனுக்கு வேணுங்கிறதுக்கு கை செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புவான், அப்படியெல்லாம் இருந்த காலம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடாப்டபிலிட்டி, அதை விதுரன் சொல்கிறான், நமக்கு எல்லாரையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. இன்றைக்கி அதுதான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. மனுஷாலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு போயிட்டுருக்கான். யாரையும் ஏற்றுக்கணும், யாரையும் பக்கத்தில் வச்சுக்கணும், யாரையும் சேர்த்துக்கணும், அந்த புத்தியை போடுறது விதுரன் சொல்கிறான். ஒரு மனுஷனுக்கு சகிப்புத்தன்மை வேணும். தவறு பண்ணாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அடுத்தவா தவறு பண்ணியிருக்கான்னு தவறை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா நாமும் தவறு பண்ணுறோமே. விதுரன் ரொம்ப அழகாக சொல்ல போகிறான், இந்த டெண்டர்லாம் விடுவான், அதில் என்ன ஒரு கண்டிஷன் போடுவானா, ஆஸ் இட் இஸ் வேர் இட் இஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், அது எப்படி இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அப்படியே. விதுரன் சொல்கிறான் மனுஷாலையும் அப்படியே தான் எடுத்துக்கணுங்கிறான், யாரையும் உன்னால் திருத்த முடியாது, அவன் அப்படி தான் இருப்பா, எந்த குணத்தோடு யார் இருக்கானோ அவனை அப்படியே நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு பிடிக்கலையா அவனை விட்டு ஒதுங்கிடும், கூடிய விட்டு அவனோட இருக்க முயற்சி பண்ண, உனக்கு முடியலைன்னா விலகிடும், அதை விட்டுவிட்டோ அவனோட கூட இருந்து உனக்கு இம்சை அவனுக்கு இம்சை ஒன்றும் அவனை நன்னா ஏற்றுக்கோ, உங்கள்கிட்ட குறை இருக்கிற மாதிரி தான் அவனிடத்துலையும் இருக்கு. உன்னிடத்தில் குறை இருந்தாலும் உன் மேலே உனக்கு ஆசை இருக்க, தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணிடணும்னு ஒத்துக்கிறதே இல்லையே, நான் பண்ணினது சரின்னு தானே சொல்கிறோம், அதே போல தான் அடுத்தவனும். அப்போ சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று சொல்கிறான், அதாவது 4வது அத்தியாயத்தில் அடுத்தவாளுடைய மனசு புண்படக்கூடிய வகையில் ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது
அடுத்தவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில் ஒரு நாளும் பேசக்கூடாது. அடுத்தவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில் ஒரு நாளும் சிந்தனை பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு குணமும் யாரிடத்தில் இருக்கோ அவன் இருக்கக்கூடிய குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல குடும்பமாக இருக்கும். அப்போ அந்த நல்ல குடும்பத்தில் இது மாதிரியான குணங்களோடு இருந்தால் அந்த குடும்பத்திலையும் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். இதை சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில். 5வது அத்தியாயத்தில் சொல்கிறான், இந்த உலகத்தில் நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் பண்ணக்கூடாத காரியங்கள்னு இருக்கு. நாம் எதை பண்ணலாமோ அதை தான் பண்ணணும், நாம் எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது. ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பண்ணக்கூடாத காரியங்களிலே பண்ணக்கூடாத காரியங்களை பல பேர் பண்ணுறான். யார் யார் பண்ணுறான்னு ஒரு பெரிய லிஸ்டே விதுரன் கொடுக்குறான். 17 பேரை சொல்கிறான், இவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அல்லது இவர்கள் செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறார்கள். இது 5வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்தில் சொல்கிறான், அடுத்தவர்களிடத்திலே நாம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு மரியாதா புருஷன் அப்படின்னு பேர். வால்மீகியே சொல்கிறார் மரியாதா புருஷன் அப்படின்னு. தகப்பனார் தசரதன் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டான். பெருமாள் ராமன் காட்டுக்கு கிளம்பிவிட்டான். முதல்ல தாயாரை போய் பார்த்தான். தாயார் கௌசல்யிட்ட சொன்னால் நான் காட்டுக்கு போகிறேன்னா அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. தாயாருக்கு ஆறுதல் சொன்னான், அங்கிருந்து கிளம்பினான். நேராக சீதையினுடைய அந்த புறத்துக்கு வந்தான். சீதை நான் போயிட்டு வரேன், எங்கள் அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காருன்னா சீதை ஹோன்னு அழுதாள். என்னை விட்டுட்டு போறியா, உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியுமா அந்த காலம். அதனால் அப்படிலாம் சொன்னால் இந்த காலத்தில் எப்படா இவர் கிளம்பி போவார், நாம் எப்படா நிம்மதியாக இருக்கலான்னு இவா நினைக்கிறாள். அவன் என்ன நினைக்கிறான், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றை விடலை. எதை செல்ஃபோனை மட்டும் விடாமல் வச்சுருக்கான். இருக்கிற இம்சியே இது ஒன்று தான், ஆனால் இதை விடுறதாக இல்லை. அவளை இவன் விட்டு விடுறா, இவாளை அவன் விட்டு விடுறா. நோய் அன்றியில் கூட இதுக்கு அன்றி இருக்கு. அப்படியா எடுத்து உலகம் சீதையை பார்த்து சொன்னான், சீதை நீ நாட்டில் தான் இருக்கணும், நான் காட்டுக்கு போய்ட்றேன், என் தகப்பனார் என்ன மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா. சீதை ஹோன் எழுதாள், உன்னை விட்டுடைய நாளும் இருக்க முடியாது. கம்மநாட்டாழ்வார் ஒரே வார்த்தையில் சொன்னார், நீ பிரிவிலும் சுடுமோ பெரும் காடு. பெருமாள் சொன்னான், காடு ரொம்ப கட்டமாக இருக்கும், அங்கே விலங்குகள்லாம் இருக்குது, அனிமல்ஸ்லாம் இருக்குது. சீதை நீ கட்டப்படுவியே, உனக்கு நடந்து கூட போய் பழக்கம் இல்லையே, காட்டில் எப்படி வருவாய்? இது மாதிரி காலையில் 6 மணிக்கு காஃபியெல்லாம் காட்டில் கிடைக்காது, நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்காது, சாப்பிட முடியாது, கிடைச்சதுதான் சாப்பிடணும், ரொம்ப கட்டப்படுவியேன்னா. சீதா சொன்னால், எதுவாக இருந்தாலும் நீ எங்கே இருக்கியோ அதான் எனக்கு அயோத்தி, அது காடாக இருந்தால் அதுதான் எனக்கு நாடு. பெருமாள் எவ்வளவோ எடுத்து சொன்னான் வேண்டாம்னு. ஏன் சீதையை வர வேண்டாம்னு பெருமாள் சொன்னான்? சீதை வரக்கூடாதுன்னு என்னமா கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு சாஸ்திரம் இருக்குது, அது என்னதுங்கிறத சொல்லிடுறேன். தன்னுடைய பத்னி தன்னுடைய மனைவியாகவே இருந்தாலும் அவள் சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவள் கணவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது பெருமாள் ராமச்சந்திரமூர்த்திக்கு நன்னா தெரியும். அதாவது தான் ஒரு புருஷனாக இருந்தாலும் தனக்கு உண்டான மரியாதையை மீறி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. சீதை காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா வரட்டும், அவள் வர வேண்டாம்னு நினைச்சா இங்கே இருக்கு. அதுக்காக தான் சீதையை பார்த்து சொன்னான், சீதையை நீ வர வேண்டாம்னு. ஆனால் சீதை பிராட்டி ஹோன் அழுதாள், நானும் வருவேன் நாள். அப்போ சீதைக்கு உண்மையாகவே வரணுங்கிற ஆசை இருக்குது, அதனால் கூட்டிகிட்டு போகணும்னு தீர்மானம் பண்ணினான். பெருமாளோட சீதையும் கிளம்பி போனாள். அப்போது நம்ம பத்னி இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மோட உடன் பிறந்தவன் இடத்துல எப்படி நடந்துக்கணும், நம்முடைய நண்பன் இடத்துல எப்படி நடந்துக்கணும், இதை தாண்டி பெரியவர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், அவங்கிட்ட எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், இத்தனையும் தெரிவிக்கிறான் மித்துரன் 6வது அத்தியாயத்தில். இத்தனையும் கேட்டான் திருதராட்டிரன். 7வது அத்தியாயத்தில் சொல்கிறான் மித்துரா, மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தது உன்னை கூட்டேன், நீயும் வந்து எனக்கு உபதேசம் பண்ணினாய். இப்போது துரியோதனனை கூட்டு, துரியோதனா ராஜ்யத்தை தர்மபுத்திரனுக்கு கொடுத்து விடுவோம்னு சொல்லணும், அப்படிதானே நீ சொல்கிறாய். திருதராட்டிரன் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ திருதராட்டிரன் பேசுகிறான், இப்போ திருதராட்டிரன் வேதாந்தம் பேசுகிறான். என்ன சொல்கிறான், தர்மபுத்திரனுக்கு ராஜ்யம் கொடுக்கக்கூடாது, கொடுக்குற இஷ்டமும் இல்லை, விதுரன் இடத்துல உபதேசம் கேட்டுட்டாச்சு, விதுரன் சொல்கிறான் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு. இப்போ திருதராட்டிரன் வேதாந்தம் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா,
பிதுரா நீ இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணினியே அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நாம் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் எது நடக்கணுமோ அதான் நடக்க போகிறது. யார் இவன் சொல்கிறான், ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் வேதாந்தம் பேசுகிறான். நாம் என்ன தான் நினச்சாலும், நான் பாண்டு புத்திரர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு நினச்சாலும் எது நடக்கணும்னு பகவான் சங்கல்பம் இருக்கும், அதான் நடக்க போகிறது. எது நடக்கணுமோ நடக்கட்டும், நடப்பது போல நடக்கட்டும், நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுனா நீ சொல்லிட்டியோ, உன் வேலை முடிஞ்சது போயிட்டு வா. இந்த ஸ்ரீரங்கத்தில் கோவில் யானை உண்டு, அதை குளிப்பாடுறதுக்கு யானைப்பாகன்னு ஒருத்தன் இருப்பான். தினமும் ஸ்ரீரங்கத்து யானையே காவிரிக்கு கூட்டின்னு போவன். திருக்காவிரியில் இந்த யானைன்னா குளிக்கும், அந்த யானையை குளிப்பாடுறதுக்கு கட்டின்னு ஒன்று வச்சுருவான், அதை வச்சு நன்னா தேய்ப்பான். தேய்ச்ச உடனே யானைப்பாக நினைப்பான், கருப்பாக இருக்கிற யானை என்ன ஃபேரன் லவ்லி போட்டுன மாதிரி சிகப்பாக ஆயிட்டதாக இவனுக்கு ஒரு பிரமிப்பு. அப்படி தானே, நான் என்னுடைய யானை, நான் நீராட்டினேன், நான் சிகப்பாக எடுத்தோம் அப்படின்னு இவன் நினச்சிட்டான். யானை அப்படியே நடக்கும் வீதியில், யானைப்பாக பின்னாடி இவ்வளோ பெரிய யானை எனக்கு கட்டுப்பட்டது, இவ்வளோ பெரிய யானை அதை நான் தானே குளிப்பாட்டினேன் அப்படின்னு பார்த்துட்டு போவன். யானை அப்படி கம்பீரமாக நடக்கும், கொஞ்சம் தூரம் போன உடனே யானை என்ன பண்ணோம்னா துதிக்கையினால் அந்த வீதியில் இருக்கிற மண்ணை எடுத்து தலையில் போட்டு வந்தது கோபம் யானை பார்க்குறது. நேராக போனால் யானையை பார்த்து கேட்டான், எவ்வளவு கட்டப்பட்டு குளிப்பாட்டினேன் தெரியுமா, ஜலமே கிடையாது, நான் கூட குளிக்கலை, மெட்ராஸில் மழையே கிடையாது, ஜலம் இல்லை, அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, நான் கூட குளிக்காமல் இருக்கேன், நீ குளிக்கணுங்கிறதுக்காண்டி உன்னை நான் நீராட்டினேனே, இந்த வீதியில் இருக்கிற இந்த மனம் புழுதியெல்லாம் எடுத்து தலையில் போட்டு முடியா, நீ இந்த காரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். உடனே யானை என்ன சொன்னால் தெரியுமா, இந்த பாரு என்னை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கவே கூடாது, நீ எங்கே வேலை செய்கிற தேவஸ்தானத்தில், உனக்கு சம்பளம் எதுக்கு கொடுக்குறான், யானையை குளிப்பாடுறதுக்கு, யானையை குளிப்பாட்ட உனக்கு சம்பளம் கொடுக்குறான், யானையை குளிப்பாடுற வேலை தான் உனக்கு, நான் குழுதி எடுத்து போட்டுக்கணும் போட்டுக்க வேண்டாம்னு நீ சொல்ல முடியாது, அது என்னுடைய இஷ்டம், உனக்கு சம்பளம் கொடுக்குறான் உன் வேலையை நீ பாரு, என் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேங்கிறான். அப்போ இந்த யானையே இப்படி சொல்லும்னா, கண் இருக்கிற யானை, நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடிய யானை, எல்லாருக்கும் யானையை நன்னா பழக்கி இருக்கான யானைப்பாக அடங்கி போகக்கூடிய யானை, இந்த யானையே இப்படி பேசுறதுன்னா திருதராட்டன் பேச மாட்டானா? அவன் சொன்னான், மித்ரா உனக்கு வேதாந்தம் தெரியுமா, நான் சொல்கிறேன் கேளு, நாம் என்னதான் நினைச்சாலும் எது நடக்கணுமோ அதான் நடக்கும், பாண்டவர்களுக்கு இந்த ராஜ்யம் போகணும்னா தான் போகும், துரியோதனன் தான் ராஜாவாக இருக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிவிட்டானா, துரியோதனன் தான் ராஜா. மித்ரா நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், நான் வேடிக்கை பார்க்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இத்தனையும் கேட்டப்புறம் கடைசியில் சொல்கிறான், நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனால் நீ சொன்னது எதையும் நான் பண்ண மாட்டேன். இது ஏழாவது அத்தியாயம். எட்டாவது அத்தியாயத்தில் மித்ரன் சொல்கிறான், திரும்பவும் திருதராட்டனுக்கு உபதேசம் பண்ணுறான், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்னு எல்லாருமே இருந்துருக்கலாமே உலகத்தில், கண் முன்னாடி பார்க்குறோம், சரி எது நடக்கணுமோ அதான் நடக்க போகிறது, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு உலகத்தில் எல்லாருமே இருந்துட்டா உலகத்தில் தர்மம் எங்கே இருக்கு? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் அந்த தவறு பண்ணுறவர்கள் யாரோ அவர்களை கூட்டு நாம் உபதேசம் பண்ணணும், எது நேர்மை, எது ஹானஸ்டி, எது விருப்பு, எது வெறுப்பு, எது பொறாமை, எது கர்வம், ஒரு மனுஷனுக்கு எந்த குணம் இருக்கணும், ஒரு மனுஷன் எதனால் கெட்டு போகிறான், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் எதனால் கெட்டு போகிறான், ஒரு பெரிய ராஜா ராஜ குடும்பத்தில் இருக்கிறவன் எதனால் கெட்டு போகிறான், அத்தனையும் விதுரன் எட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறான். சொன்ன விதுரன் அவனும் கடைசியில் சொல்லிட்டான், திருதராட்டா என்னை கூட்டு உபதேசம் பண்ணுன்னு சொன்னாய், நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், இந்த உபதேசத்தை கேட்டு நீ நடக்கிறதோ, உபதேசத்தை நீ கேட்காமல் போகிறதோ, யுத்தம் நடக்கிறதோ யுத்தம் நடக்காமல் போகிறதோ, எல்லாம் வாசுதேவனான பகவான் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கானோ அதான் நடக்க போகிறது. என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை, என்னுடைய கர்மா உனக்கு உபதேசம் பண்ணணும், அது நானாக பண்ணலை, நீ என்னை கூட்டு விட்டாய், நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறான் விதுரன். இதே வார்த்தையை தான் சகாதேவன் கண்ணன் இடத்துல சொன்னான். கண்ணன் தூது கிளம்பினான், தர்மபுத்திரனை பார்த்து கேட்டான், தர்மபுத்திரா நான் இங்கேருந்து தூது கிளம்புறேனே, துரியோதனன்ட்ட என்ன சொல்லணும்னா, தர்மபுத்திரன் சொன்னால் இந்த யுத்தமே வேண்டாம், துரியோதனன்ட்ட சொல்லு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் கொடுக்க சொல்லு, நாங்கள் மாட்டு நிம்மதியாக இருக்கோம்,
எனக்கு யுத்தத்தில் ஆசை இல்லை அப்படின்னு தர்மபுத்திரன் சொன்னான். அர்ஜுனன் சொன்னான், கண்ணா யுத்தம் நடக்கணும், நான் யுத்தத்துக்காக காத்துட்ருக்கேன். பீமா நீ என்ன சொல்கிறாய், துரியோதனன் அடித்து கொள்ளணும்னு நான் காத்துட்ருக்கேன். நான் சகாதேவன் கடைசியாக இருக்கிறான். சகாதேவா நீ என்ன சொல்கிறாய், கண்ணன் கேட்டான். உடனே சகாதேவன் சிரிச்சுட்டான். சொன்னா, கண்ணா என்னை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் சகாதேவான்னு கேட்குறியே. சரி இப்போ நான் ஒன்று சொல்லிவிடுறேன், அதான் நடக்க போகிறதா, நான் இந்த யுத்தம் வேண்டாம்னு சொல்லிவிடுறேன், யுத்தம் நடக்காமல் இருக்குமா, இல்லை யுத்தம் வேணும்னு சொல்கிறேன், யுத்தம் நடக்க போகிறதா. கண்ணா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளு, தர்மபுத்திரன் யுத்தம் வேண்டாம்னா, அர்ஜுனன் யுத்தம் வேணுங்கிறான், பீமன் யுத்தம் வேணுங்கிறான், ஆனால் இந்த யுத்தம் நடக்க போகிறதா நடக்காமல் இருக்க போகிறதா, யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க போகிறோமா துரியோதனன் ஜெயிக்க போறானா, இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்தாலும் எங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குமா, அல்லது யுத்தத்தில் ஜெயித்து ஒருவேளை துரியோதனனுக்கு ராஜ்யம் கிடைக்குமா, ராஜ்யமே எங்களுக்கு கிடைத்தாலும் எங்களுக்கு அதில் சுகம் கிடைக்குமா அல்லது துரியோதனனுக்கு சுகம் கிடைக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா, இத்தனை கேள்விகளுக்கும் பதில் ஒத்தன் இடத்துல தான் இருக்கு. கண்ணன் கேட்டான், சகாதேவா யார் அது, கொஞ்சம் கேட்டு சொல்ல எனக்கு கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்போதான் சகாதேவன் சொன்னான், கண்ணா அவ எல்லாரையும் ஏமாத்தினாய், என்ன ஏமாற்ற முடியாது, இப்போ இத்தனை கேள்வி கேட்டேனே இத்தனை கேள்விக்கும் பதில் உன்னிடத்துல தான் இருக்கு. ஏன்னா ஒன்றும் தெரியாதுன்னு போல எல்லாத்தையும் போய் கேட்டுருக்கேன், இந்த யுத்தம் நடக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணினா நடக்க போகிறது, அப்படியே நடந்தது. உத்துங்கர்னு ஒரு பெரியவர், மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கொடுத்தோம், உத்துங்கர் எங்கேயோ விபதேச யாத்திரை போயிட்டார். மகாபாரத யுத்தம் நடந்தது, பாண்டவர்கள் ஜெயித்தார்கள், துரியோதனன் தோற்று போனான், துரியோதனன் உடன்பிறந்தவர்கள் எல்லாரும் பிராணனை விட்டார்கள்னு தெரிஞ்சின்றார் உத்துங்கர். ரொம்ப வருத்தம் உண்டாயிடுச்சு, இப்படி யுத்தம் நடக்கணுமா, அண்ணா தம்பிகள் இப்படி சண்டை போட்டுக்கணுமா அப்படின்னு நினைச்சார். அந்த வருத்தத்தோடைய வந்தவர் கண்ணனை பார்த்தார். கண்ணனை பார்த்த உடனே கண்ணனை சேவிச்சார், வாசுதேவா எனக்கு ஒரு சந்தேகம்னார். கண்ணன் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ஆகிட்டான், ஏற்கனவே நிறைய பேர் சந்தேகம் கேட்குறார், எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, பார்த்தான் உத்துங்கிறேன் உமக்கு என்ன சந்தேகம்னு. அப்போ அவர் கேட்டார், வாசுதேவா எனக்கு ஒரு சந்தேகம், நீ தான் பதில் சொல்லணும், உண்மையாகவே சொல்லும், இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் ஜெயித்தார்களா, உண்மையாகவே சொல்லும், இந்த யுத்தத்தில் துரியோதனாதிகள் தோற்றார்களா. கண்ணன் கேட்டான், உமக்கு ஏன் இந்த சந்தேகம்னார். அப்போதான் அவர் சொன்னார், கண்ணா இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணினாய், அதனால் அவர்கள் ஜெயித்தார்களே, எனக்கு ஒரு சந்தேகம், நீ ஏன் பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்தாய், நீ ஏன் நினச்சிருந்தா துரியோதனன் பக்கத்தில் இருந்து துரியோதனன் ஜெயிக்க வைக்கக்கூடாது, இந்த கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டார் உத்துங்கர் கண்ணன் இடத்துல. கண்ணன் என்ன பதில் சொல்வார், கண்ணனால் பதில் சொல்ல முடியலை. ஆனால் என்ன பண்ணினான், கண்ணன் கட்டிக்காரன்னா ஒத்துங்கிற, நீ கேட்ட கேள்வி ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் 8:20 ஆகிடுத்து, இன்றைக்கி உபன்யாசத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருத்தோ, இந்த கேள்விக்கு என்ன பதிலுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒத்துங்கர் விடலை, இல்லைல்ல நீ சொல்லித்தான் ஆகணும்னார். அப்போ தான் கண்ணன் சொன்னான், ஒத்துங்கிற உமக்கு சொன்னாலும் இதெல்லாம் புரியாது, எதை போல நான் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னான், ஒரு பெரிய கல்யாணம், கல்யாணத்துக்கு வாத்தியார் போயிருக்கார், பழைய காலங்களெல்லாம் 5 நாள் கல்யாணம் நடக்கும், ஆக அந்த ஜலக்கட்டத்தில் 5 நாள் ஒரு ஆற்றுல கல்யாணம் பண்ணுறான்னா கவலையே விட வேண்டாம், ஏன்னா இப்போ லாஜிலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், ஹோட்டலில் இழுத்து மூடுறேங்கிறான், ஒரு ஆற்றுல 5 நாள் கல்யாணம்னா பட பரிவாரத்தோடு கிளம்பி போயிடணும், இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நாட்கால் நடுறாள் இல்லையா, அப்படிலாம் ஒரு சம்பிரதாயம் ஒரு காலத்தில் இருந்தது, கல்யாணத்தில் பொன்னாத்து வாசல நாட்கால் நட்டு 5 நாள் கல்யாணம், சம்பந்தி கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வருவா, அப்படி கிளம்பி போயிடலாமேன்னு இன்றைக்கி தோன்றது. அந்த கல்யாணம் பிரமாதமாக நடக்கிறது, வாத்தியார் போயிருக்கார், வாத்தியார் மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கார், அந்த கல்யாணத்துக்கு நன்னா படித்த கனபாடிகள் ஒருத்தர் வந்திருக்கார், நன்னா வேத மத்தியானம் பண்ணினவர், வாத்தியாருக்கு உள்ளுக்குள்ளே நடுக்கம், இவரோ நன்னா படிச்சிருக்காரு, நாம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது, எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இந்த பயம் வந்து கொடுத்துனா எல்லாம் போடும், ஒன்றுமே தெரியாது தைரியமாக இருந்தால் நன்னா அடிச்சுட்டு வந்துடும். ஒரு பெரிய சபையில், அந்த சபையில் பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப படித்தவராக இருந்தார்னா
தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? உன் குரலை ஒசத்தி பேசு, அவர் அடிமுடுவாருங்கிறது. ஏன்னா ரொம்ப சத்தமாக பேசினா அதான் சரிங்கிற காலத்தில் இருக்கேன். இந்த பாத்தியார் பார்த்தார், கனப்பாடுகள் வந்திருக்காரு, நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியலையேனார். அப்படியே மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கார், திடீர்னு மறந்து கொடுத்தவனுக்கு. அவன் அண்ணனால் அப்படியே அழகாக சந்தை சொல்லிகிட்டே வந்திருப்பான். நடுவில் நின்றுடுத்துனா அங்கிருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், திரும்ப முதலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் அப்படியே அந்த கிரமத்தில் தான் படிச்சிருப்பான். அவளை தவறு சொல்ல முடியாது. இப்போ எதுக்கோ கனபாடிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார், இவருக்கு மந்திரம் மறந்து போயிடுத்து, என்ன ஆகும்? போய் போய் இவரையா கூட்டேன்னு கட்டுவிட்டா நாளைக்கு வேறு எங்கேயும் போக முடியாதே. பார்த்துறது வாத்தியார் கட்டிக்காரர், எந்த சூழ்நிலையை சமாளிக்கணும்னு தெரியும். இவருக்கு மந்திரம் மறந்து போடுத்த உடனே என்ன பண்ணினார், நாதசுரம் வாசிக்கிறானே அவனை பார்த்து கட்டிமாடம் கட்டிமாடம்னு சொன்னார். அவன் பிரமாதமாக கட்டிமாடம் வாங்கிச்சா. இவர் என்ன பண்ணினார், மந்திரம் தப்பாக இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணி மேலே போயிட்டார். இந்த சாமர்த்தியம் இப்போ கண்ணனுக்கு இருந்தது. கண்ணன் சொன்னான், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தர்ம சூக்ஷ்மம் அப்படின்னு கண்ணன் உத்துங்குற்ற சொன்னதை போல இந்த இடத்துல விதுரன் சொல்கிறான், ஹே திருதராட்டா, எது நடக்கணுமோ அதான் நடக்குங்கிறது சரிதான், ஆனால் நாம் தர்மத்தோடு நடந்துக்கணும், அதர்மத்தில் புத்தி போகக்கூடாது. திருதராட்டா தப்பு பண்ணினா அதுக்கு உண்டான தண்டனையை நாம் அனுபவிக்கணும்னு சொல்லி 545 ஸ்லோகங்கள். இதில் ரொம்ப அழகாக அதை சொல்கிற அழகே நன்னா இருக்கு. தமிழில் அந்தாதின்னு ஒன்று இருக்குது. அந்தாதி அப்படின்னா நாலு வரி செய்யுள், அதில் கடைசியில் இருக்கக்கூடிய சொல் அடுத்த செய்யுளினுடைய முதல் சொல்லாக வரும், அந்தம் ஆதியாக வரும். எதுக்காக இந்த அந்தாதி தொடை என்பது உண்டானது? இதுக்கு சமாதானத்தை, இதுக்கு பதில் யார் சொல்கிறான்னா தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் சொல்லியிருக்கேன். அதாவது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த அந்தாதி பாட்டுக்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்த பாட்டு அடுத்த செய்யுள் எதில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் போன செய்யுள் எதில் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த செய்யுள் ஆரம்பிச்சு விடலாமே. அதுக்காகத்தான் அந்தாதி என்றதான தொடை உண்டானதாக உவே சாமிநாத ஐயர் சொல்கிறார். மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபம், அடுத்து நாலு வரையும் தெரியாது, கவலைப்படாதே. முதல் செய்யுள் எதில் முடிஞ்சிருக்கோ அதுதான் அடுத்து ஆரம்பிப்போம், அதுதான் அந்தாதி. அதே போல் விதுரன் இதில் சொல்கிறான், ரெண்டு ரெண்டு விஷயங்களாக நிறைய சொல்லிட்டு வரான், மூணு மூணு விஷயங்களாக நிறைய சொல்கிறான், நான்கு நான்கு விஷயங்களாக சொல்கிறான், ஐந்து ஐந்து விஷயங்களாக சொல்கிறான், ஆறு ஆறு விஷயங்களாக சொல்கிறான், ஏழு ஏழு விஷயங்களாக சொல்கிறான், எட்டு விஷயங்களாக எட்டு எட்டு ஆக தொகுத்து சொல்கிறான். இதை பார்த்து தான் ஒருத்தர் பாட்டு கூட எழுதியிருக்கார் போல் இருக்கு. அது என்னங்கிறது இந்த இடத்துல வேண்டாம், அதை புரிஞ்சண்டவா புரிஞ்சுக்கலாம், இதில் நான் சொல்ல முடியாது, வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்லவும் கூடாது. ஒன்பது ஒன்பது விஷயங்களாக சொல்கிறான், பத்து பத்து விஷயங்களாக சொல்கிறான். சொல்லக்கூடிய காலத்தில் அதெல்லாம் வரிசையாக சொல்கிறான். எதுக்காகனா ரெண்டு விஷயம் கேட்ட உடனே மறக்காது, மூணு விஷயம் சின்னதாக இருக்கு மறக்காது, இது கேட்டுண்டே இருந்தோம்னா ரொம்ப பெரிய விஷயத்தை கூட சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு விஷயங்கள் மூணு மூணு விஷயங்களாக நிறைய சொல்கிறான், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரானே. இது அவன் சொன்னது என்னைக்கோ சொன்னான். மகாபாரத யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தம் நடக்கிறப்போ வியாசர் இதை எழுதுறார் மகாபாரதத்தை. வியாசர் சொல்லிட்டு வராரு, இந்த விதுரநீதி அவர் சொன்ன காலத்துக்கு மட்டும்தான் பொருத்தமா? இன்னைக்கு நம்ம 2019 இருக்கோம், ஜூன் மாதம் இருக்கோமே, நமக்கு இது ரெலவெண்ட்டா இல்லை? அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, நமக்கு இது சேராது, நம்மால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு விதுர நீதியில் விதுரன் என்ன சொன்னானோ அது 2019 ரெலவெண்ட்டாக இருக்குது. 2019 மட்டும் கிடையாது, இன்னும் 1000 கழித்து இதே ஆஸ்திக சமாஜத்தில் 3019 ஒருத்தர் விதுர நீதி சொன்னாலும் அன்னைக்கு அது அப்ளிகபிளாக இருக்கு. இன்னொரு 1000 கழிச்சு ஒருத்தர் வந்து சொன்னாலும் அதே விதுரநீதி அவன் எப்படி சொன்னானோ அப்படியே இருக்கும். அப்போ இந்த விதுரநீதியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், அதை மட்டும் என்னன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிக்கிறேன். விதுரன் சொல்கிறான், தயவு செய்து, விதுரன் அப்படியே சொல்கிறான், யாரும் சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்காதீங்கோ, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருங்கோன்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மளால் பண்ண முடியாத ஒரு கஷ்டமான காரியம் அது. சேட்டலைட் ஃபேமிலியாக இருக்காதீங்கோ,
ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார், ஏன் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். ஜாயிண்ட் ஃபேமிலினா கூட எல்லோரும் இருக்கேன், அவளோட நம்ம எப்படி சேர்ந்துருக்கிறது, நமக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது, நாம் ஒரு இடத்து போகணும்னு நினைப்போம், அவன் ஒரு இடத்து போகணும்னு நினைப்பாளே, இதெல்லாம் கட்டமாச்சே அப்படின்னா அதுக்கு பிடிச்சு ரொம்ப அழகாக சமாதானம் சொல்கிறான். நீ ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறிய, அங்கே இருக்கிறவங்களும் அவனுக்கு உனக்கு ரொம்ப வேணுங்கிறவனா, அவங்க கூட ஒரு 6 மணி நேரம் அனுசரித்து போகிறியே, அவனோட சகிப்புத்தன்மையோட 6 மணி நேரம் இருக்கியே, ஒரு 6 மணி நேரம் ஒரு ஏதோ அவன் கொடுக்குற சம்பளத்துக்காக இதுக்கு முன்னாடி தெரியாதவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய உனக்கு, உன் குடும்பத்தில் உன்னோடு பிறந்தவர்கள், உன்னோடு சகோதரர்கள், உன்னோடு பங்காளிகள், உன்னோடு உடன் பிறந்தவன், உன்னோடு உடன் பிறந்தவர்கள், இத்தனை பேரோடையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாதா? உடனே ஒரு கேள்வி கேட்டா, அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, விதர நீதியில் விதரம் சொல்கிறான், ஜாயிண்ட் ஃபேமிலியில் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னு சொல்கிறான், அதில் கட்டங்களும் இருக்கு சொல்லிட்டான், ஜாயிண்ட் ஃபேமிலியில் கட்டமும் இருக்கு, ஆனால் ஒரு விஷயத்தில் கட்டம் லாபம் இது ரெண்டுத்தையும் பார்க்கணும், நஷ்டம் அதிகமாக இருக்கா லாபம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம், இது ஆரம்பித்தா லாபம் நிறைய கிடைக்குமா? முதல்ல கிடைக்காதானா பின்னாடி கிடைக்கும். இத்தனை சொல்கிறான் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படி தான், முதல்ல நஷ்டம் தான் உண்டாகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் தான் லாபம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு 2019 ரெலவெண்ட்டாக ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஆனால் ஒன்று சொல்லிட்டான், கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்னன்னு தெரியாமல் போகிறதுனால தான் பிரச்சனை வருது. அவாவா எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும், அதோட ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கிறதுனால அந்த கிராமம் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கிறதுனால அந்த டவுன் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். அப்போ எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக இருக்க முடியும். ஆகவே ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இது விதுரனுடைய விதுரநீதியில் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு சின்ன துளி தான். இது போல் நிறைய விஷயங்கள் படித்தவா யார், படிக்காதவா யார், ஒரு பிரச்சனையை எப்படி அனலைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஒரு கட்டம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது, நமக்கு தைரியம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம காலத்துக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது, கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது. அதை நாம் கேட்டுட்டோம்னா அதை அப்படியே நாம் அடாப்ட் பண்ணலாம். இதை நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம மாத்திர சாத்தியமா, இந்த காலத்துக்கு இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது, சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரியாத மாதிரி விதுர நீதியில் சொல்லியிருக்கான் விதுரன். அந்த 545 ஸ்லோகங்கள் இன்றிலிருந்து 9 நாட்கள் இந்த விதுர நீதி உபன்யாசம். ஏன் சுவாமி 9 நாள் நீர் தானா, நடுவில் வேறு யாராவது வரமாட்டாளா அப்படின்னா, விதுரன் தான் வரணும் இங்கே, விதுரன் இனிமேல் வரமாட்டான். ஏன்னா இந்த கலிகாலத்தில் விதுரன் கண்டிப்பாக வரவே மாட்டான், அவன் காலத்திலே அவனுக்கு கட்டம் இருந்திருக்கான்னு, இந்த கலிகாலத்தில் இன்னும் எவ்வளோ கட்டம் இருக்குது. நாளை முதல் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் விதுரன் சொன்ன அழகான உயர்ந்ததான விஷயங்களை கேட்டு பயன்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த உபன்யாசமே ஏற்பாடாயிருக்கு. காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, எது தர்மம்னு யாருக்கும் தெரியலை, தர்மம் எதுன்னு தெரியாமல் போயிடட்டும் அது தப்பு கிடையாது, அதர்மத்தையே தர்மமாக நினச்சிருக்கு. முன்னாடி ஒன்று பேசுகிறான், மைக்கில் ஒன்று பேசுகிறான், பின்னாடி ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிய வரதே கிடையாது. இன்றைக்கி இந்த ஹிந்து மதத்துக்கே பெரிய ஆபத்து வந்துட்டுருக்கு, அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கோம், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இல்லாமல் இருக்குது. நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி நடந்துட்டால் அந்த லோகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறதான் மிதுரன் நீதியில் ஒரு வேலைக்காரி ஒரு தாதியினுடைய பிள்ளையான மகாமதியான மிதுரன் சொல்கிறான். அது எல்லாரும் நாளை சாயங்காலம் 6:30 இதே கோட்டியில் இதே இடத்துல வந்து எல்லாரும் கேட்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த உபன்யாசத்தோடு முடிக்கிறேன். அஸ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் ரோஹேம சரதசதம் பூஷேம சரதசதம் ஹவேம சரதசதம் பூயேம சரதசதம் பூயசி சரதசதம்னு வேதம் சொல்கிறது. 100 வருஷம் நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்ல புத்தியோடு இருக்கணும்னு சொல்கிறது.
அந்த நல்ல புத்தி விதுர நீதினால கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உபன்யாசத்தை முடிக்கிறேன்.